Okay, we are live right now. Okay. Rotate your device. You can't turn your phone while live. No? Mm-hmm. One, two. We can speak right now? Yeah, we can. But anyway, rotate. I got it. Okay, Anivarakum Manakam. You say Varakam, right? Manakam. Dinesh, Indran, Kavi, Sundari, Kavi, Kavi, then the Mohammad, Jarani, and then Dana. Even the Yellow Man in the ISAFM Music Festival, the Uriku Potanya. Sorry, in the live video, Pakar the Gagan, reappear Malaysia Matunda, Singapore Matunda, reappear the Parker the Kaga and the Auron Kapirinia. சரி நம்ம முதலில் வந்து எல்லோருக்கும் வந்து எங்களுடைய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை வந்து உங்ககிட்டேருந்து வந்து ஒரு பொய் சொல்லி வந்து என்னுடைய ஒரு சிம்பதி தேர்றதுக்காகவோ இதெல்லாம் வந்து இல்லை உண்மையை பேச வேண்டும் இதை இதற்காகவே இன்றைக்கி வந்து நிறைய பேர் நான் காமிச்சிட்டேன் நிறைய பேர் வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க பரவாயில்ல எவ்வளோ வந்து செய்யுங்க பிகாஸ் இட் டஸ் நாட் ஏ ரியலி ஃபேக்டர்ஸ் இன் எனி வே ஆனால் இட்ஸ் அவர் டியூட்டி டு இன்ஃபார்ம் எவ்ரி ஒன் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது இது எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சி நான் வந்து 9 மாதத்துக்கு முன்பு நாங்கள் போட்டு உழைப்பு என்னென்னு வந்து உங்களை ஆரம்பிக்கிற சொல்கிறேன் முழுமைய அந்த வீடியோ பாருங்கள் எந்த இடத்துலையும் வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஏன்னா முழுமையான மலேசியன்ஸுக்கும் சிங்கப்பூருக்கும் எல்லோருக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் எல்லாரும் எழுதுவீங்க ஓ திஸ் இஸ் லேட் ஓ தட் இஸ் திஸ் அண்ட் தட் பிளா பிளா எக்ஸெட்ரா எல்லாம் எழுதுவீங்க ஆனால் உண்மையாகவே என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எப்படி அவதிப்பட்டோன்னு வந்துட்டு இது நாங்கள் தான் சொல்ல முடியும்னா ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க But we still retake the blame because ஏனென்றால் இட்ஸ் அவர் மிஸ்டேக் பட் வி ஹவ் டு இன்ஃபார்ம் எவ்ரிபடி இன் ஃபுல் டீடைல்ஸ் ஓகே 9 மாதம் நான் வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அன்ஸ்டேபிலிட்டியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்பொழுது நாங்கள் எப்படியாச்சும் இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் நானும் இந்திரன் தேடும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் நேரமே கஷ்டம் இருந்தேன் சரிங்களா ஒரு 10 வெள்ளி கையில் வச்சுக்கிட்டு அந்த 10 வெள்ளியை வந்து நான் இவன் என்னுடைய மனைவியும் பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் அந்த நிலைமையில் வந்து தான் இந்த நிகழ்ச்சி நடத்துனதுக்காக உறுதியாக நாங்கள் போய் அங்கே இங்கே போய் தேடணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கழிச்சிட்டு அது வந்து மக்களுக்கு வந்து நம்ம அங்கே ரொம்ப நன்றி சொல்கிறோம் கைலாஷங்களுக்கு ஆனால் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் ஸோ அவர் இல்லைன்னா எதுவும் நடந்திருக்கார் ஸோ அவருக்கு எங்களை நன்றி நம்ப மாட்டீங்க நாங்கள் போட்ட போஸ்டர்ஸ்லேருந்து பேனர்ஸ்லேருந்து கொடுத்த ஃப்ளையர்ஸ்லேருந்து இந்த நாட்டில் வந்து மலேசிய நாட்டில் எவனாவது யாராவது மன்னிக்கவும் தவறாக சொல்லிக்கிட்டேன் எந்த ஒரு ஆர்கனைசராக இருந்தாலும் எங்கள் மாதிரி கடுமையாக உழைத்திருந்தால் நாங்கள் நிகழ்ச்சி செய்வதை நிப்பாட்டிக்கணும் சரிங்களா இந்த பையன் வந்து போவேன் எங்களுக்கு ஏனினா இல்லை இவர் இந்த இங்கே இவர் இந்த இங்கே இருக்காரில் விக்கி விக்கி வந்து நிற்பார் இவர் வந்து அவருக்கு மேலே ஏறிட்டு மேலே ஏறி அங்கே வந்து போய் கட்டுவாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சுங்காய் பட்டாணி ஈப்போ பினாங் பட்டுவர்ட் கடா வேறு ஜேபி மலாக்கா சிரம்பான் ரவாங் பிரிக்கேஸ் நிறைய இடங்க இந்த மாதிரி போய் இறங்கி எல்லோரும் செஞ்சோம் எதற்காக இந்த நிகழ்ச்சி நாங்கள் பண்ணோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் எங்களுடைய வானொலி ஒரு ஆன்லைன் வானொலி வைத்திருக்கோம் இசையப்பம்னு இந்த இசையப்பம் வந்து நிறைய பேர் மக்களுக்கு தெரியணும் உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் இந்த நிகழ்ச்சியுடைய பேர் வந்து மீன் சித் ஸ்ரீராமோட நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க குடோஸ் டு த கம்பெனி மோஜு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து அவங்க மியூசிக்கில் இன்க்ளைன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களை பாடி தான் வளர்த்தாரு ஸோ அதுலேருந்து நான் இங்கே இந்த கொஞ்சம் ஃபுட் செட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் எங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப்பில் இந்த மாதிரி நாங்கள் தவறான நிகழ்ச்சி நடத்தினது இல்லை ஸோ கமிங் பேக் டு அவர் ஸ்டோரி அவ்வளோ கடுமையான உழைப்பு ஸ்பான்சர்ஸ்லாம் போய் பார்த்தோம் என்ன ஒன் லெட் யூ நோ
இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்பான்சர்ஸ், அவருடைய ஸ்பான்சர்ஸ்னு சொல்லக்கூடியது அவர் நம்மளுடைய பார்ட்னர், அவர் வழி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு தவிர வேறு யாருமே வந்து ஒன்றும் ரிலீஸ் பண்ணல. ஓகே, ஸ்பான்சர்ஸ் மணியை வச்சு நாங்கள் இந்த ஷோஸ் இல்லைங்க, ஸ்பான்சர்ஸ் மணியே ஒன்றும் வரல எங்களுக்கு காம் மொழி ஆஃப்டர் 5 to 10 days தான். ஏன்னா அது இருந்தாலும் அது நாங்கள் வந்து இன்னொரு வி ஹாவ் டு பே. ஒரே ஒன்று விஷயங்க, இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. We are quite busy right now, huh? We are busy right now, it's okay, thank you. Okay. You just put it that we are busy right now, huh? How come, we don't announce you all are coming, eh? Okay, so, sorry. Can I tell you, No sound, no sound coming on me. Can you hear me? I just put it. Sound clear. Thank you. Soft volume. சாஃப்ட் வால்யூமா? இப்படி சத்தமாக கேளுங்க, ஏன்னா தொண்டைகள்லாம் வந்து எங்களுக்கு போச்சு. ஓகே, ஸோ ரொம்ப கடுமைப்பட்டு உழைத்திருக்கிறோம். எதற்காக தான் நாங்கள் வாழ்க்கையில் வளர வேண்டும், வாழ்க்கையில் வந்து முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் வந்து சாதனை பண்ண வேண்டும், இங்கே எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து முன்னேற்றத்தை அவங்க அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவ்வளோ பண்ணுறோம். சரிங்க, நல்லா கேட்டுங்க. நம்ம எல்லாரும் தமிழன் தான், நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொரு நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாவும் பிடிக்கும், நம்ம கமல்ஹாசனும் பிடிக்கும், விஜய் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். சரிங்களா, யாரும் குறிப்பிட்டு இன்னைக்கு வந்து நம்ம யாரும் தப்பாக பேச போகிறதில்ல. ஆனால் இந்த நிகழ்ச்சி முதன் முறையாக ஒரு நிகழ்ச்சி நடத்த ஒரு ஆர்கனைசர், என் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட ஆர்கனைசர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு இந்த வருத்தம் தெரியும். அவங்களுக்கு சார்பாகவும் நான் இந்த இந்த லைவ் வீடியோ நான் செய்கிறேன். சரிங்களா, எத்தனை பேர் வாழ்க்கையில் வந்து அடிபட்டு இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியை செஞ்சு நல்லா வரணுன்றதுக்காகவே நிகழ்ச்சி நடத்தி நடத்துறாங்களே, அவங்க எல்லோருக்காகவும் இந்த நிகழ்ச்சி நான் வந்து இந்த லைவ் வீடியோ நான் செய்கிறேன். ஓகே, கேட்குறீங்களா? ரொட்டேடா, இப்போ எப்படி நான் ரொட்டே எல்லாம் கிட்ட வாங்க. 341 இப்போ கேட்குதுங்களா? ஸோ நாங்கள் என்னன்னா இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரிங்களா, லெட்ஸ் கம் டு த மோமெண்ட். மோமெண்ட் வந்து இவர் வந்து என்னுடைய சென்னையுடைய கரஸ்பாண்டன்ட் மேனேஜர். ஸோ எந்த பேமெண்ட் இருந்தாலும் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் டீல் பண்ணி இவர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். தங்கமான மனிதன் மோமெட். நம்ம எப்படி வந்து சிம்பிளாக முடிச்சுக்கோம், யார் ஒரு பேரை வந்து குறிப்பிட வேண்டாம். நம்ம எப்படி கஷ்டப்பட்டிருப்போம், எப்படி வந்து நம்மளை வந்து தொல்லை பண்ணியிருப்பாங்க, எப்படி நம்மளை புஷ் பண்ணியிருப்பாங்க சத்தமாக. ஆக்சுவலி அக்ரிமெண்ட் இருக்கிற பேமெண்ட் வந்து 3 times கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உடனே நாங்கள் செப்டம்பர் தான் ஆரம்பித்தோம் கொடுக்க ஆரம்பிச்சு, தென் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். தென் செகண்ட் வந்து அகெயின் ஹீ கேம் டு இந்தியா அண்ட் டிசம்பர் வந்து நாங்கள் பே பண்ணணும் உங்களுக்கு எல்லாருக்குமே. பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஷோக்கு 1 week பிஃபோர் வந்து வி ஹவ் செட்டில். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நோபடி கேன் சே யூ நாட் பே. ஸோ 100% செட்டில் பண்ணியாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து சில கான்ட்ரவர்சி வந்து சில டீம் கிட்ட சொன்னாங்க, ஐ மீன் ஒரு டீம் கிட்ட வந்து சொன்னாங்க அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஏதோ கான்ட்ரவர்சி சொன்னாங்க. பட் வி ஹேவ் அவர் ஓன் அக்கௌண்ட்ஸ், நாங்கள் வந்து காமிச்சோம். பட் ஸ்டில் டே டிஸ்அக்ரி. லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சம் லைக் செட்டில் பண்ணுற மாதிரி ஆகி போச்சு, நாங்கள் இது பேமெண்ட் கொடுத்து தான் பண்ணுவோம். ஸ்டில் வி ஹவ் அக்ரி அண்ட் மேட் அவர் ஃபுல் எஃபர்ட் டு பே ஃப்ரம் ஆர் அண்ட். இவன் தோ வி ஆர் இன் டிஃப்ரெண்ட் கவர்னோ கண்ட்ரி, வி ஹவ் பேட் த்ரூ சம்மதி அந்த அப்போசிட் இன் இந்தியா. நாங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் தே காட் டவுன் அண்ட் தே கோயிங் ஃபார் சம் அதர் இன்னும் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் வந்து பண்ண முடியாத மாதிரி மேட செக். ஸோ நாங்கள் எதுக்குமே வந்து அசுரல்ல, ஸ்டில் எங்களுக்கு அதை ஒரு பேரியராக பார்த்தோம். வி வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல். அதை வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது. ஸோ அந்த கோயில் வந்து நாட் ஃபார் ப்ரோமோ, லைக் ரொம்ப கொண்டு நாங்கள் பண்ணவே இல்லை. ஈவன் இட்ஸ் ஆர்டிஸ்ட் இமேஜ். ஸோ அவங்க அதை பண்ணும்போது இண்டிவிஜுவலாக பண்ணும்போது பப்ளிக் அதை பார்ப்பாங்க. ஸோ பேமெண்ட் இல்லைன்றதுனால வந்து ஒருத்தர்கிட்ட வரக்கூடாதுன்னு கிடையாது. பட் ஸ்டில் அவங்க கொண்டு வரும்போது நாங்கள் அது மண்டல மண்டலத்தோட ரெக்வஸ்ட் கொடுத்தோம், அவங்க சேர்க்கல, இருந்தாலும் நாங்கள் முடிச்சிட்டோம். ரொம்ப நம்பிக்கையான ஒரு மனிதன். நிறைய பணம் அவருக்கு அனுப்பியிருக்கேன், அதை எடுத்து எங்கும் ஓடாமல் கரெக்டாக எல்லாருக்கிட்டே கொடுத்து அவருக்கு நன்றி சொல்கிறேன். சரி, இப்போ வந்து மலேசியா பற்றி நம்ம பேசுவோம். சரிங்களா, மலேசியா நிகழ்ச்சியை பற்றி பேசுவோம். நிகழ்ச்சி நம்ம வந்து எல்லாருக்கும் சொன்னது வந்து 3 மணிக்கு. சரிங்களா, நிறைய பேர் வந்து எழுது நீங்கள் ஷோ ஸ்டார்ட் லேட். எத்தனை மணிக்கு நம்ம ஷோ ஆரம்பித்தோம்? இந்த வருஷத்துல நடந்த நிகழ்ச்சியை பத்தி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நட்சத்திர விழா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு, கரெக்டா ஆரம்பிச்சிங்களா டைம்க்கு? அப்ப யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. டேசரிங் தமிழ் நிகழ்ச்சி வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு?
அதை யாராவது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இல்லையே. ஏன் வந்து நாங்கள் 3 o'clock நடத்த வேண்டிய நிகழ்ச்சியை வந்து 4:30 ஆரம்பிச்சோமே, ஒரு 1.5 hours டிலே, அதற்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா? அதுவும் வந்து நாங்கள் மழை அந்த காரணத்தினால தான் நாங்கள் ஒதுக்கி வச்சோம். இல்லை அது மட்டும் இல்லை இயக்கவி, எப்படி கூட்டம் இல்லாமல் எப்படி நிகழ்ச்சி நடத்துறது? ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ்ல வந்து கலைஞர்கள் போய் பாடுவாங்களா? கலைஞர்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நாடு வரட்டும், அப்போதான் வந்து பாடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ அங்கே வந்து ஒரு 50 பேர் 60 பேருக்காக நாங்கள் வந்து போய் பாட வச்சோன்னா அது வந்து ஆர்டிஸ்ட் ஃபேரா? சொன்னீங்களா, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்லி லெஃப்ட் ஒன் கொஞ்சம் 1.5 hours டிலே பண்ணிட்டு கவிதா சொன்னா நான் சொல்கிறேன். சார் ஏன்னா மொதல் ஸ்லோட்டே எங்களோட வந்து மண்ணின் மைந்தர்கள் தான் லோக்கப் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க அதான் சொல்கிறாங்க, இப்போ ஆர்டிஸ்ட்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வரும்போது தான் வந்து அவங்க வரும்போதுலாம் ஆள் கூட்டமாக இருக்கும், நாங்கள் வந்து இப்போ கோசமாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் என்ன கேட்டாங்க இருக்கும்போது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே தெளிவுபடுத்த விரும்புறது என்னென்னா, அந்த அன்னைக்கு கேடபிள்யூசி மாலில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மால் க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. டிக்கெட் பூத் அங்கே தான் இருந்தது, ரொம்ப பேர் வந்து டிக்கெட் வாங்க முடியாமல் போகணுன்ற காரணம் தான் டிக்கெட் எங்கக்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு, அதாவது ஆன்லைன் புக் பண்ணிவிட்டு டிக்கெட் வந்து எங்கக்கிட்ட எடுத்துக்கிறவங்க வந்து எடுக்க முடியாமல் போனதுக்கும் அதுதான் விஷயம். ஏன்னா கீழே வந்து நிறைய பேர் கால் பண்ணாங்க, என்னாச்சு டிக்கெட் கிடைக்கல, டிக்கெட் இல்லை, மால் க்ளோஸ், நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. எங்கள் கிட்ட கேட்டாங்க. ஸோ எங்கள் கால் எல்லாமே காப்பாக்கு வந்து 10th floor, 11th floor, 18th floor காப்பாக்குங்க. ஒரு ஹாலுடைய காப்பாக்கு வந்து எல்லாமே லைட் இல்லை, யாராவது வந்து எப்படி வருவாங்க? 13 எஸ் ஆர்டிஸ்டோட டைமிங் வந்துட்டு எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்துட்டு டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம்னு நான் சொல்லும் போதே வந்துட்டு தேவர் சம் ஹிக்கப்ஸ். என்னன்னா ஒரு 2 hiccups இருக்கும்போது டிரான்ஸ்போர்டேஷன்ல, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு இது இப்படி தான் போக போகுது அப்படின்னு ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், இத்தனை கார் தான் வேணும் அப்படின்னு. ஒரு 2 பேர் வந்து லேட் ஆகும்போதோ இல்லை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கார் வேணும்னு சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது வந்துட்டு பாதிப்பாக அமையுது. அந்த பாதிப்பை பாதிப்பை அடைஞ்சவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, பாதிப்பை அழிக்கிறவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது எந்த வகையில நியாயம்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து கார் அனுப்பியும், டு பி ஆனஸ்ட் சார் சொல்றாரு யாரையும் பிளேம் பண்ண வேணான்னு, பட் இந்த இடத்துல பேர் நான் சொல்ல விரும்பல, நான் சொல்லல. என்னன்னா அவங்களுக்கு வந்து 2 மணிக்கு கால் டைம், போய் நின்றாச்சு அவங்கள கூட்டு வர்றதுக்கு. இப்போ காலையில் கூட அந்த டிரைவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், என்னையா அன்றைக்கி பூரா எனக்கு வேலையே இருக்குது, காலையில் மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. அந்த டிரைவர் கார் இன்னும் வரல ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு வெளியேருந்து உள்ளே வந்தாங்க. எப்படி உள்ளேருந்து வெளியே போனாங்க எங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த டிரைவர் எனக்கு கால் பண்ணி சொன்னது அவங்க வெளியேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு, டிரான்ஸ்போர்ட் பத்தி பேசும்போது ஒரு ஆளோட பேரை நான் சொல்லியே ஆகணும், கெல்வின் நாயர். அவர் வந்துட்டு அமதரா டூர்ஸ்ல ரொம்ப உதவி பண்ணியிருந்தாரு. போய் அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர்கிட்டயும் கேளுங்க கெல்வின் நாயர் கிட்ட எப்படி கஷ்டம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குறிப்பிட்ட டைமுக்கு அங்க போகும்போது இந்த கலைஞர்கள் வந்து அவங்க வர மாட்டாங்க, அவர்ஸ் கணக்குல வெயிட் பண்ணி அப்புறமா கடைசியில தான் வராங்க, மேக்கிங் பீப்பிள் வெயிட். அண்ட் அவங்க வந்து இப்ப அவங்க வெளியே போகணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா ஒன் டைம் இருக்கணும், ஒன் டைம் இருக்கணும், நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்க கீழே நிக்கிறாங்க. இந்த ஒரு இனிஷியேட்டிவோ இந்த ஒரு எஃபர்டையோ அவங்க வந்து எங்க இவன் டைம்ல காட்டியிருந்தாங்கன்னா எங்களுக்கு பெரிய கோஆபரேஷனா இருந்திருக்கும். தயவு செஞ்சு வளரணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில விளையாடாதீங்க, அதை மட்டும் நான் சொல்லுவேன். ஓகே சரி, இப்ப அடுத்தது தினேஷ் சத்தமா பேசு. எப்படி கலைஞர்கள் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சில பேர் எப்படி ட்ரீட் பண்ணாங்க? ஓகே குறிப்பாட்டு நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மேனேஜரா அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்ட் பண்ற மாதிரி ஒன்று வேலை கொடுத்துருந்தாங்க. அந்த பேர் நான் சொல்ல விரும்புறேன். ஆனா அவங்க கூட இருக்கிற கார்டியன் சுற்று ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னா ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் நம்ம வந்து டே அண்ட் நைட் வந்து அவங்களுக்காக பேனரும் போஸ்டரும் நாங்க ஒட்டிட்டோம். ஸோ எங்களோட வேலை முடிஞ்சு நான் சொல்லல, ஆனா அவங்களுக்காக நிறைய பண்ணோம். ஆனா அவரோட வேலை வந்து மலேசியால இறங்கதுக்கு அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க, இங்க மலேசியால இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது அவங்க வேலை, அதை அவங்க பொறுத்து பண்ணிதான் ஆகணும். ஸோ அதுக்காக அவங்க கூப்பிட்டு வந்துருக்கோம். ஆனால் அது வந்து உங்கள் ப்ரொமோஷன்ஸ் வந்து நீங்கள் 8 மணிக்குள்ளே ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணோம்,
இது எங்களுக்கு தேவையில்லையே. மூஞ்சை காமிக்க கூடாதா? என்ன சொன்ன என்ன சொன்னாவன்? அவங்க மூஞ்சியெல்லாம் காமிக்க கூடாது. அவங்க மூஞ்சி காமிட்டா அப்ப ஷோக்கு யாரும் வர மாட்டாங்க. ஆனா கப்பல போய் உட்காந்துருப்பானா? அந்த ஹைட் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த ஹைட் குறைஞ்சிரும், அதனாலதான் மலேசியால ரோட்ல இறங்கி அவங்க நடக்க மாட்டாங்களா? நடக்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. சோ இரு சொல்லு சொல்லு, கண்டினியூ பண்ணு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பிறகு வந்து ஆர்டிஸ்ட் கூட படம் பிடிக்கிறேன்னா அந்த அளவுக்கு ஆசை இருக்கும். சோ எங்களுக்கு கூட அந்த ஆசை இருந்துச்சு தான். ஆனா அவங்க சொன்ன ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு அந்த ஆசை கூட இல்லை. என்னன்னா எங்க கிட்ட வந்து செல்ஃபிஸ் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு பரவாயில்ல டேக் செல்ஃபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த செஷன்ல முடிச்சதுக்கு அப்புறம் வாய் யூ லெட் டேக் செல்ஃபி டு ஃபேன்ஸ் சொல்றாங்க. இது நாங்க என்னன்னு சொல்றது தெரியல. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. நாங்க வந்து லட்சக்கணக்கில் காசை போட்டு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வருவோம். அவங்க வருவாங்க, பெரிய ப்ரொமோஷன்லாம் பண்ணக்கூடாதான். எங்களோட ஆக்சுவலி இனிஷியல் ஐடியா என்னன்னா கிளாங்க்கு கூப்பிட்டு போயிட்டு, பிக் ஃபீல்ஸை கூப்பிட்டு போயிட்டு, மசித் ஜமேக், லபம் பாங், இந்தியன் ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஜலங்கி போவங்கலாம் இங்கே கூப்பிட்டு போயிட்டு அல்பாட்ல வந்துட்டு அலுவலா எப்படின்னு சொல்லி இது ஆட்டோகிராஃபர் சர்ஃபீலாக இருக்கு. அவன் பீப்பிள் டு மேக் ஹாப்பி, இதெல்லாம் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். பட் அவங்க சொன்னது என்ன, இல்லை நோ 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 கேனோ யூ லூஸ் த க்ரௌட் ஐ யூனோ த க்ரௌட் கேனோ இஃப் யூ சீ யுவர் ஹேண்ட் யூ வெல்கம் டு த ஷோ. பட் என்ன பண்ணிட்டாங்க, கிளப்பிங்க்கு போயிட்டாங்க. நான் காசை போட்டு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக சரிங்களா, என்னுடைய பெர்மிட்ல இருக்காங்க, என்னுடைய பாண்ட்ல இருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஏதாவது அடிபட்டுச்சுன்னா, ஏதாவது பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா எது பண்ணணும், நாங்கள் அவ்வளோ காசு போடுறோம். இன்சூரன்ஸ் காசு போடுறோம், இதை பண்ணுறோம், அது பண்ணுறோம், எவ்வளவோ செய்கிறோம். பிகாஸ் அந்த ஆர்டிஸ்ட் வந்து சேஃபாக இருக்கணும். அவங்க வரும்போது தான் அந்த வி வாண்ட் அந்த எதுக்கு நம்ம சம் வி ஆர் நாட் ஸ்லீப்பர்ஸ், யாருமே ஸ்லீப் இல்லை. ஆனால் நம்ம பணம் கொடுக்குறோங்க. அந்த பணம் கொடுக்கறதுக்குன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இங்கே பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து நம்மளை வி வாண்ட் டு மேக் இட் வெரி பிக்னு சொல்கிறதுக்காக நம்ம அவங்களை கூப்பிட்டு வந்து ப்ரொமோஷன் பண்ணோம், ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னு பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம். உண்மையாக சொல்ல போனால் அவங்க அந்த அந்த டே வாட் ஐ டிட் வாஸ் ஐ ப்ராட் தெம் டு மை ஹோம் அண்ட் ஐ கெட் தெம் பாடி. பிகாஸ் வெளியே யாரும் பார்த்துடக்கூடாது, வெளியே எங்கேயும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கே என் மனைவியை கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து போய் சமைக்க சொல்லி அவங்க வீடை வந்து சுத்தம் பண்ணி அது இதுன்னு பண்ணி எவ்வளோ நட்பு செலவு பண்ணும். பிகாஸ் வி வாண்ட் டு கீப் இட் வெரி டைட். ஆனால் அதற்கு மீறி இது நடந்திருக்கிறது. உங்க கலை நிகழ்ச்சியில உங்க கலைஞர்களை நாங்க நான் இல்ல மற்ற ஆர்கனைசர்ஸ் யாராவது வெளியே கூட்டு போயிருக்கோமா? அதை நீங்க விடுவீங்களா? உங்களுக்கு நீங்க எங்களுக்கு கால் பண்ணி ஒரு வார்த்தையை அதை சொன்னீங்களா? நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம், இந்த நாட்டில் ஒரு பெரிய சிறந்த மனிதராக இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் பேசுவேன், ஒரு பிரதர்ல பிரதர்லையும் நான் பேசுகிறேன். ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட் நீங்களும் கலை நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிருக்கீங்க. ஒரு வாட்டி அதை நினச்சி பார்த்தீங்களா, ஐயோ இவங்களை கிளப்பு கூட்டு போனால் அங்கே ஷோக்கு வர மாட்டாங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்களா? ஒரு நாள் முன்னுக்கு அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி கூட்டு போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சு நிகழ்ச்சி முடிஞ்சு கூட்டு போயிருக்கீங்க. Do you think this is right? Do you think this man? இதை வந்து நான் உங்களை நிகழ்ச்சியில் உங்களுடைய கலைஞர்களை வந்து ஒரு நாள் மின்னுக்கு நிகழ்ச்சி பிறகு நான் வந்து கூப்பிட்டு போய் நான் வந்து கிளப்பிங் கூப்பிட்டு போய் அங்கே இருக்கிற அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு பரவி விட்டேன். நான் எப்படி இருக்கும் உங்களுக்கு உங்கள் நிகழ்ச்சிக்கு கூட்ட வருவாங்களா? என்ன மாதிரி எக்ஸ்பிளனேஷனும் வந்து எல்லாரும் சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து நீங்கள் எனக்கு வந்து I don't want to talk to you anymore. உங்க ரெண்டு பேருக்கு எனக்கு பேச விருப்பமே இல்லை. இதுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணுக்காக 1.5 billion நான் தோத்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐ டோன்ட் டைரக்ட்லி பிளீம் யூ, யூ ஆர் ஒன் ஆஃப் த பிளீம்ஸ். ஒரு கலைஞனை வந்து கூட்டிட்டு வந்து அவங்க பாருங்க, திஸ் இஸ் த ஹோல் திங். அவங்க போய் எங்கேயோ போய் வந்து பாடி பண்ண மாட்டாங்க, எங்கேயோ வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்களாம். ஆனா கிளப்புக்கு போய் வந்து எல்லாருக்கும் வந்து செல்ஃபியை போட்டு எடுத்துட்டு அதை வந்து ஃபேஸ்புக்ல போடுவாங்களாம். அதுவும் நான் ஆர்கனைசர்,
அவங்க ஏன் பவுண்ட்ல இருக்காங்க, ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்க, என்னோட இன்சூரன்ஸ் இருக்கு பவுண்ட்ல இருக்காங்க, என்னோட பெர்மிட்ல இருக்காங்க. என்ன ஒரு ஆர்கனைசர் நினைச்சு அந்த ஆர்டிஸ்ட் எனக்கு ஒரு கால் பண்ணி சொன்னாங்களா, இல்ல இந்த உன்னத ஆர்கனைசர் எனக்கு கால் பண்ணி சொன்னாரா? இது உங்களுக்கு நான் பண்ணிருந்தா அது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எவன் ஷோக் வருவான் ப்ரோ? அதான் கப்புல பார்க்க முடியுமே, அதான் அந்த பங்கல பார்க்க முடியுமே. எதுக்கு நம்ம வந்து க்ளோக் ஷோ 50 லிலி கட்டிட்டு இல்ல 99 கட்டிட்டு இல்ல 139 கட்டிட்டு நம்ம ஷோக்கு போனோம் அப்படின்னு சொல்றது எத்தனை பேர் இருப்பாங்க? வாழ்க்கையில தோத்துட்டு போயிட்டாங்கண்ணா. அவ்வளவு உழைப்பு போட்டு அவ்வளவு கஷ்டத்தை போட்டு ராமம் பகலுமா தூங்காம சாப்பிடாம மனசாட்சி ஒண்ணு இருக்கணும். மனிதனுக்குன்னா மனசாட்சி ஒண்ணு இருக்கணும். எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க எப்படி போஸ்டர் ஒட்டுறதுல இந்த பேனர் ஒட்டுறது மார்க்கெட்டிங் ஃபெயில் சில பேர் சொல்றேன். யோ என்னையா மார்க்கெட்டிங் பத்தி உங்களுக்கு தெரியும்? விஜய் டிவியில வந்து அவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுறோம். பிஹெச்ஆர் ஆகலை போய் கேட்கிறோம், நாங்க 20,000 வழி கொடுக்குறோம், எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்கன்னு முடியாது, நாங்க காம்படிட்டிவ் சார். யோ உங்க டிஹெச்ஆர் கிரேட் பண்ணது நான் தாண்டா. என்ன கஷ்டப்பட்டு நான் என்னோட லைஃப்ல அந்த மாதிரி அழுந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு ஏன் அழுகுறேன்னா எனக்கு அவ்வளவு பிரஷர், அவ்வளவு டிப்ரெஷன் அவையக்குள்ள போயிட்டு இருக்கு. டிக்கெட் சொல்லுமா எத்தனை வாட்டி மாத்த சொன்னீங்க? டிக்கெட் வந்து 3-4 வாட்டி நாங்க மாத்திட்டோம். ஒரு ஆர்டிஸ்டே நாங்க வந்துட்டு 3-4 வாட்டி டிக்கெட் மாத்திட்டோம். எங்களுக்கு இந்த இந்த பிளைட் வேணும், இந்த பிளைட் வேணும், இந்த டைமிங் வேணும், இந்த இடத்துக்கு நாங்க போறோம், அந்த இடத்துக்கு போறோம், எத்தனையோ வாட்டி டிக்கெட் மாத்திட்டீங்க. 40,000 வழியுடைய டிக்கெட்டு 100,000 வந்துட்டு, அது உங்களுக்கு தெரியுமா? 40,000 வழியுடைய டிக்கெட்டு ஐம் நாட் டெல்லிங் அபவுட் சார் ஒன் இண்டிவிஜுவல்ஸ் முக்காவாசி பேர். அது வந்து அவங்க என்னன்னா நம்மளை பிளேம் பண்ணுவாங்க, நான் அவங்கள பிளேம் பண்ணவே மாட்டாங்க, எல்லாமே ஒன்று. சரி அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சொல்லுமா ஹோட்டல் hotel actually is not an issue also la you know the money is all right no my வேற ஏதாவது இருக்கு? டிக்கெட் வந்து நிறைய இன்குயரிஸ் வந்து வந்துச்சு. சோ நான் அந்த டிக்கெட் ஹேண்டில் பண்ண ரொம்ப பேர் தெரியும். டிக்கெட் என்ன कांटेक्ट பண்ணி நான் சொல்லிருந்தேன். நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணிட்டு காசுலாம் கட்டிட்டு ஆன்லைன்லயே சரி பேங்கிங் கூட பண்ணாங்க. பேங்கிங் பண்ணிட்டு காசுலாம் கட்டிட்டு ஆன் தி டே வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னோம், ஆனா வரல. ஏன்னு நாங்கள் வந்து குழம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த பிக்சர் வெளியாகிச்சு. அது வந்து இவனுக்கு தெரியுதா இந்த பிக்சர்? இவனுக்கு ஒரு நாளைக்கு முன்னுக்கு வந்து கிளப்புக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த பிக்சர் வந்து வெளியாகிச்சு. இது இது வெளியான பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஏன் வந்து இவனுக்கு காசு கட்டி டிக்கெட் வாங்கினவங்க ஏன் வரல அப்படின்னு. இல்லை ஒரு ஒரு கேள்வி நான் எல்லார்கிட்ட கேட்குறோம். உங்கள் நீங்கள் எல்லாரும் இப்போ ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணுங்களேன். நீங்களாம் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா ஓ டிக்கெட் ரொம்ப கடையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ ஆர்டிஸ்ட் பேமெண்ட் வந்து நாங்கள் எப்பவுமே ஆர்டிஸ்ட் பேமெண்ட் சவுண்ட் சிஸ்டம் நைட்ஸ் வேன்யூ மார்க்கெட்டிங் ஃபீ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அதுலேருந்து டிக்கெட் பிரைஸையே போடுறோம்னா அதுலேருந்து வந்து ஒரு 10-15% மினிமம் அதுதான் வந்து ஒரு பிஎன்எல்ல பண்ணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 10-15% நீங்கள் அதை சம்பாதிச்சாதான் யூ கேன் பிரேக் ஈவன் அண்ட் மேக் சம் ப்ராஃபிட். சரிங்களா? ஓகே. ஸோ அதனால தான் வந்து விவிஐபி வந்து 200 சீட் தான், 200 சீட்டுக்கு தான் வந்து 599 போட்டோம். ஓகே. Then the balance of VIP seats vandu we put it at 300 reduce pannom adukapra vandu sani 139 9950. okay, let's keep it very simple. Ha ennude kelvi enna na enna Oviya ku vandu oru 500 per kuda varamattingala? Seri matra kalangirgal sutta irukanga raisa irukanga
ஜூனி இருக்காங்க, ஸ்னேகன் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சேர்த்து இன்னொரு 500 பேர் வர மாட்டீங்களா? சரி அதுவும் விட்டுருங்க, 500 கூட பேர் வேணாம். இந்த ஹரிச்சரண் அவர் வந்து மிக சிறந்த ஒரு பாடகர், ஹரிப்ரியா, இவங்களுக்குன்னு வந்து ஒரு 50 பேர் வரமாட்டாங்க, ஒரு 100 பேர் வரமாட்டாங்க. ஒரு மசாலா காஃபிக்கு வந்து ஒரு 50-100 பேர் வரமாட்டாங்க. அப்புறம் வேற யாருக்குமா, ஒரு சபரேஷ்க்கு ஒரு 50-100 பேர் வரமாட்டாங்க. இல்லை நம்ம உள்ளூர் கலைஞர்கள் எல்லாம் சொல்கிறீங்க, ஓ மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் சொன்னீங்களே, அந்த லோக்காவுக்கும் அந்த சைக்கோ மன்றாவுக்கும் யாராவது வந்து ஒரு 50 பேராக இருந்தீங்களா? பண்ணும்போது 100 பேர், 50 பேர் கூட இல்லை. இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக நாங்கள் டிக்கெட் விற்றது 200 கூட இல்லை. முக்காவாசி ஸ்பான்சர்ஸுக்கு கொடுத்தது, சில பேர் இம்பார்ட்டன்ட் பீப்புள் கொடுத்தது. நாங்கள் விற்பனை செய்த டிக்கெட்டே வந்து ஒரு 50-70 தான். என்ன மார்க்கெட்டிங் சரியில்லைன்னு சொன்னீங்களா? போய் பாருங்க, எல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்ல போய் பாருங்க. நீங்க ஒரு இந்தியன் ஸ்ட்ரீட்ல ஒரு போஸ்டர் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம வந்து மலேசியால வந்துட்டு விஜய் டிவியில போட்டோம், எல்லாருக்கும் தெரியுமே, நாட்டுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு கலைஞர் பத்திரிகையாளர்கள் எல்லா பத்திரிகையிலையும் இருந்துச்சு, விளம்பரமும் போட்டோம், இன்டர்வியூ போட்டோமே, ஆன்லைன்ல சோசியல் மீடியால எத்தனை ரீச், எக்கச்சக்கமான ரீச். நிகழ்ச்சி நடத்தி 9 மாசம் கஷ்டப்பட்டு நிகழ்ச்சி நடத்தி, சரி உட்காந்து நம்ம ஷோ பார்ப்போம்னு பார்த்தா எனக்கு என்னடா 50 பேர் தான் வந்து டிக்கெட் விற்று போயிருக்கேன் அப்படின்னு உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கேன், என்னடா நான் தப்பு பண்ணேன், என்னடா செஞ்சேன், என்னடா இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் மின்னுக்கு இது நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் போயிருப்பாங்க, எத்தனை பேர் செல்ஃபி எடுத்துருப்பாங்க தெரியலையே. டிக்கெட் வேலை எக்ஸ்பென்சிவ்னா கிளப்ல என்ன 5 வலிக்கும் 10 வலிக்குமா உள்ள வர்றாங்க. டிக்கெட் எக்ஸ்பென்சிவ்னா 50 வலிக்கு அப்ப என்ன கிளப்ல வந்துட்டேன்னா ஃப்ரீயா ஓடுறாங்க எல்லாரையும், இல்ல அதுக்கும் காசு கொடுத்துதான் அவங்களை உள்ள கூட்டு போனாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. உட்காந்து வந்து கேஸ் பண்ணும்போது அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நான் டைரக்டா சொல்றேன், ஓவியோடைய கார்டன் கிட்ட நான் போய் கேட்டேன், போய் போட்டோ கேட்டேன், சரி வாட் இஸ் திஸ் ப்ரோ, டோன்ட் யூ ஹேவ் த கர்டசி டு ஈவன் டெல் மீ, ஹி சே இட்ஸ் எ ஃப்ரெண்ட்லி ஒன், இட்ஸ் நதிங் ரோங், what friendly one, nothing wrong, at least inform me why couldn't you do that. No promotion panna mudiyadhu, we cannot go to client, we cannot go to breakfast, we cannot go to any of the street to go and take photos with the Indian. Oh the crowd can, you know bro, machan people won't come, you know, for a show. If you show a face there, but you can show the face over the club. Why? And who's the organizer? I'm the organizer, right? I'm paying for it, right? I don't have the decency to say even higher a word to me. That is one of the reasons, right? So okay, I lost the money and everything. I thought Singapore is going to be awesome. Singapore is going to be at least saying inga uttara vandha Singapore la edavadhu nadakkum nu solitte sonna nigalchi mudindhi ellarum 12 manikku show vandhu illa enna oru 11:30 mudichu. ஸோ எல்லாம் தெரியும் முடிஞ்சு எல்லாரையும் போய் வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சொல்லிட்டு கிளம்ப சொல்லுவோம்னு பார்த்தா, ஓ நோ எல்லாரும் தாய் தான் இருக்காங்க, அவங்க ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து, அதாவது 20 நிமிஷம் ஸ்டேஜில் நின்றுக்கு, அது பேக் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருவோம், அதுக்கு மேலே நிற்க மாட்டாங்க, அதுக்கு மேலே நிற்க மாட்டாங்க. இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட்லாம் அப்படிதான், அதுக்கு மேலே நிற்க மாட்டாங்க. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் கூட வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 2.5 hours லேட்டு, மந்திரிகள் இருந்து பெரிய இம்பார்ட்டண்டான டத்தோஸ்லாம் எல்லாம் இருந்தாங்க, அவங்களாம் வந்து வயசில் மூத்தவர்கள். எப்படி இருந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் எல்லோருக்கும் வந்து எதிர்ப்புகளும் இருக்கும், உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்கும் நம்மளுடைய நாட்டின் லீடர்ஸ்க்கு. ஆனால் அவங்க ஸ்டீல் தியா லீடர்ஸ், அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கலாம்னு யார் மரியாதை கொடுக்க போகிறா? வயதில் வயசில் வந்து மூத்தவங்க அவங்கள வெயிட் பண்ண வச்சோம். யாருக்காக? ஒரு பெண்மணிக்காக. அது தவறு, ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. எனக்கு தெரியும் இந்த வீடியோ இப்போ இந்த லைஃப் வந்து வைரல் ஆகும், லைஃப் இஸ் வை அஸ் மச் அஸ் வைரல். வேஷம் காமிக்கக்கூடாது, பொய் காமிக்கக்கூடாது,
சரிங்களா? இது நடிப்பு இல்லை, வாழ்க்கையே நடிப்பு இல்லை, நேரடியாக நடிக்க கூடாது. நம்ம எதுக்கு இந்த நிகழ்ச்சியை செஞ்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, தோல்வி அணிஞ்சிட்டு இருக்காருக்காக நம்ம இதை அவங்ககிட்ட சொல்ல. ஆனால் அவங்க நடந்த முறை, மலேசிய மக்கள் எத்தனை பேர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, எத்தனை பேர் சக்தி, எத்தனை பேர், எத்தனை ஸ்பான்சர்ஸ், நம்மளோட ஸ்பான்சர்ஸ், அவங்க ராமன் பகலுமா நம்மளுக்கு அவங்க ஸ்பான்சர்ஸ்ன்னு சொன்னது வந்து அவங்க வீடியோ எடுத்தவங்க, நம்மளுக்கு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து பிளாக் செஞ்சுவாங்க, வேற என்ன இருக்காங்க, புக்கே, டெக்கோ, டிரான்ஸ்போர்ட் கொடுத்தவங்க, டான்ஸ் ஸ்பான்சர்ஸ், மீடியா பார்ட்னர்ஸ், இவங்கெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் இருக்குங்க, எனக்கு ரொம்ப வேணா அவங்க கூட ஒரு போட்டோ ஒரு போதும், அது கூட கொடுக்க முடியலன்னா என்ன? ஒரு தடவை வெளியே கூப்பிடுறோம், ஒரு கால் டைம் கொடுக்குறோம் அப்படின்னா வெளியாகிறதுக்கு முன்னாடியே மேனேஜர் வந்து சொல்லிடுறாரு, எங்களால 20-25 போட்டோ பிடிக்க முடியுங்க, அதுக்கு மேல முடியாது, யார் 20-25 விஐபியோ அவங்களை மட்டும் போட்டோ நிறுத்துங்க அப்படின்னு. அப்ப இத்தனை நாளா ஆர்கனைசர்ஸ குத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏன் அவங்கள விட மாட்டீங்க போட்டோ பிடிக்கிறதுக்கு அப்படின்னு, ஆர்கனைசர்ஸ் மேல தப்பா சொல்லுங்க, செக்யூரிட்டி மேல வந்து தப்புன்னு சொன்னீங்க, ஆனா அவங்க தான் செக்யூரிட்டி கிட்ட சொல்றாங்க, நோ பிளீஸ் பிளாக் தெம், பிளீஸ் பிளாக் தெம், ஆனா பிளாக் பண்ணும் போது அவங்க கொடுக்கறாங்க பாருங்க ஒரு ரியாக்ஷன், பிளீஸ் லெட் தெம் அப்படின்ட்டு. விட்டதுக்கு அப்புறம் அவங்க கேட்பாங்க, ஏன் விட்டீங்க அப்படின்னு. எங்களுக்கு இந்த ஒரு 15-ஆம் தேதியிலிருந்து பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கல, ஆனா அப்படியேதான் இருந்தோம், என்னதான் நடக்குது, யார் கூட நான் பேசுறேன்ற ஒரு வித்தியாசம் தெரியாம தான் சுத்திட்டு இருந்தேன். இல்ல இப்ப முழுமையா என்னன்னு பார்த்தோம்னா நிறைய நாடகம், அதாவது இவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா உண்மையா சொல்றேங்க, நான் இப்ப நீங்க டிக்ளேர் பண்றேங்க, ஸ்னேகன் மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது, அதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஸ்னேகன் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பிக் பாஸ் ஆர்டிஸ்ட் ஸ்னேகன் அடிச்சு சொல்றேன், இத வந்து நீங்க யாருக்கிட்டாலும் சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு மனுஷனை நீங்க வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை, எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு, நல்ல மனோ ப்ராப்ளம் நான் இருக்கேன், எல்லாருக்கிட்டும் கிரவுண்ட்ல அந்த கிரவுண்ட்ல எல்லாத்துக்கும் இறங்கிட்டு அவங்க கிட்ட போய் போட்டோ எடுக்கமா, அவங்க எடுப்போம், அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு தங்கமான ஒரு மனுஷன், ஒரு பிள்ளை இல்லாத ஒரு மனிதன் அது ஸ்னேகம் தான், சரிங்களா? ஜூலியன் சுஜா டைமிங் சொன்னா டைமிங்க்கு வந்து நிக்கிறாங்க, அவ்வளவு ப்ரொஃபஷனலா நடந்துக்கிறாங்க, ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் கொம்பு முடிச்சுட்டா, ஃபேன்ஸ் உங்களை தேடுறாங்கன்றது, உங்களுக்காக அவ்வளவு நேரம் நிக்கிறாங்கன்றது உங்களை பாக்குறதுக்கு தான். அதுல வந்து ஒரு வயசான அம்மா, ஒரு 5 வயசான அம்மா வந்து ட்ரெயின் பிடிச்சு நாலு வரும் வந்தாங்க, அவங்க அவ்வளவு நேரம் நிக்கிறாங்க, they just walked off, but you know what we did, no, come here please take a photo with her, we had to be, வேணா ஒரு வழி இல்லை, எத்தனையோ பேர், நிறைய பேர் எனக்கு தெரியும் போட்டோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம், ரிலாக்ஸ் என்ன நாங்க என்னங்க பண்ண முடியும், 25 போட்டோ தான், அதுக்கு மேல ஒண்ணு போனாலும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பேசிடுறாங்க. குறிப்பிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எங்களால 25 போட்டோ நடந்ததுச்சா இல்லையா? என்னமோ நம்ம அவங்களுக்கு வந்து பெரிய கடன் கொடுக்கற மாதிரி நம்ம திட்டு வரணுமா, வேலைக்காரங்க நம்மள, ஏய் உங்களை நான் காசு கொடுத்து வந்து ஷோ வந்து பண்ண வச்சா நீங்க உங்க கரெக்டா உங்க ஷோவை பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருங்க, சரிங்களா? என்ன அபாய்ட் ரூல்ஸ்னா எதுக்கு வந்து நல்லா கேட்டுங்க, 9 மாதம் நான் அவங்க கூட வந்து 6 மந்த்ல வந்து நான் கான்ட்ராக்ட் பண்ணி நீங்க எங்கேயோ போக கூடாது, எந்த நிகழ்ச்சிக்கும் போக கூடாது, மலேசியாவுக்கு வரக்கூடாது, சிங்கப்பூருக்கு வரக்கூடாது, கட்டளைத்து நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டது. காரணம் என்னவென்றால் யாரும் உங்களுடைய முகத்தை பார்க்க கூடாது, அதை எங்க மூலியமா தான் பார்க்கணுன்றதுக்காக. ஆனா நாங்க உங்களை கூப்பிட்டு வந்து நீங்க இன்னொரு ஆர்கனைசர் கூட வெளியே போவீங்களோ? Wait for my legal suit. All right, I'm telling this to everybody. Now I will say the information, other information. Okay? So
ஸோ மலேசியா ஷோ அப்படியே முடிஞ்சு போச்சு. ஓகே, நம்மளுடைய ஹரிகிருஷ்ணா மெட்ரோபோல் ஹோட்டல் அவருக்கு வந்து எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு பெரிய கைதட்டு. இந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் எங்க பார்க்க முடியாது. தங்கத்துல தங்கம். தயவு செய்து மெட்ரோபோல ஹோட்டலுக்கு வந்து உங்களுடைய உற்றால் வீரர்கள்லாம் வந்து மலேசியா கோலாலம்பூர் பக்கம் வந்தாங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போக சப்போர்ட் பண்ணுங்க. தங்கமான மனுஷன். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து 12 மணிக்கு அங்கே ஷூட் பண்ணலாம்னு சொன்னோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து சிங்கப்பூர்ல வந்து ஈவெண்ட்டு. ஸோ 12:30 onwards நம்மளுக்கு வந்து நிகழ்ச்சியில் வந்து நடத்தணும், ரிஹர்சல் நடத்தணும் அப்படின்றதுக்காக வி வாண்டட் டு பி ஹியர் ஆன் டைம். எத்தனை மணிக்கு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புனாங்க? 4 மணிக்கு கால் டைம் கொடுத்து 7 மணிக்கு கிளம்புனாங்க. எல்லா பேண்ட்ஸ்ல இருந்து எல்லாரும் இல்ல, அதுல சில பேர் 4 மணிக்கு கரெக்டா இல்ல கரெக்டா வந்த எல்லா பேண்ட்ஸ்ல இருந்தும் ஆளுங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி கேக்குறாங்க. இதுல ரெடியான பிக் பாஸ் ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப இதா கேக்குறாங்க. ஜூலி, சுஜா, ஸ்னேகன் ஆகட்டும் கரெக்டா வந்துட்டு கேள்வி கேக்குறாங்க. எங்களால பதில் சொல்ல முடியல. ஏன் எல்லா ஆர்டிஸ்டையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டீங்க? எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாருக்கும் கால் தானே தரையில படுது அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குற கேள்வி எங்களுக்கு சொல்லக்கூடாது. ஆனா செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் அவங்களுக்கு இது புரியல அப்படின்னு தெரியல. 7 மணிக்கு கிளம்பணும், 4 மணிக்கு கால் டைம் கொடுத்து. ஸோ பை த டைம் நம்ம வரும்பொழுது பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 9 மணிக்கு வந்து ஜோகோபாரல் கிட்ட இருந்தோம். 9 மணிக்கு ஜோகோபாரல் கிட்ட இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. We were thinking, let's go and eat in, eat in Singapore. Now, we have to have food now. ஒரு கட்டளை சரிங்களா, டிமாண்ட். இட்ஸ் ரைட், அவங்க சாப்பாடு விஷயத்துல நம்ம தப்பு பண்ணக்கூடாது. எல்லாரும் வந்து நல்லா வந்து டேக் கேர் பண்றது எங்களுடைய கடமை. அதில் எல்லாரும் வந்து போய் சாப்பிட்டாங்க. ஒரு 2 hours பட் சில பேர் ட்ரங்கா வந்து இப்படி படுத்திருந்தாங்க, வண்டி விட்டு வெளியே வரவே இல்லை. ஏன்னா சொல்லுங்க, சூடு. ஏன்னா முதல் நாள் வந்து ஆர்கனைசர் கூட வெளியே போனதுனால. இல்ல இல்ல, நான் இந்த இவன் ஆர்கனைசர் இல்ல, நான் கூட போல. அதாவது நம்ம காசு கட்டி அவங்க வேற ஆர்கனைசர் கூட போவாங்க. என்னன்னா இந்த கல்வி நாயர்ன்னு வந்து ட்ரான்ஸ்பர் பண்றது. ஸோ ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க அவருடைய ஆட்டோல வெயிட் பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்க கல்வி நாயர் சொல்லியிருக்காரு, எக்ஸ்கியூஸ் மீ மேம், கேன் யூ ஜஸ்ட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் 2-3 minutes அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டன் கிட்ட சொல்லியிருக்காங்க. நோ 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 நோ, டு யூ நோ சம்திங், தட்ஸ் அ வெரி வெரி ரிச் மேன், வெரி பவர்ஃபுல் மேன் கமிங் அண்ட் பிக்கிங் அஸ் அப், வி ஹேவ் டு கோ. நாங்க ஒண்ணும் சும்மா கிடையாது. ஸோ அவனு சும்மா கிடையாது. ஸ்பான்சர்ஸ்லாம் வந்து என்ன இழுத்துறாங்களா? ஸோ ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு ஸ்டோரி. ஸோ பை த டைம் நம்ம இங்கே வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ரீச் பண்ணி வேற 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 வி கேம் ஏ 5:30 ரிஹர்சல் பண்ணி அவனும் சவுண்ட் செக் பண்ணி அவனும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங், ஓகே ஒரு 1 hour 1 hour முடிச்சிடலாம், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். 5 மணிக்கு ஷோ, நான் என்ன பண்ணுறது? இட்ஸ் அ டிமாண்ட். நோ, வி ஹேவ் டு டூ சவுண்ட் செக். ஸோ லேட்டாக வந்துட்டாங்க. எவ்ரிபடி பிளேயிங் ஃபார் சைனீஸ் நியூ இயர், ஓ இஸ் ஜேம், இட் வாஸ் நாட் தட் ஜேம். ஆல்ரைட், இதோடைய உண்மை என்ன கதை என்றால் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன் வந்து நம்மளுடைய சிங்கப்பூர் நிகழ்ச்சி தாமதமாக ஆகிவிட்டதுன்னா, ஆஸ் அன் ஆர்கனைசர் எனக்கு சிங்கப்பூர் இமிகிரேஷன் ஆஃபீஸர், அதாவது நம்மளுடைய துவாஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கிடச்சி, ஹலோ சார், ஹா இஸ் திஸ் ஷங்கர், ஆர் யூ தி ஆர்கனைசர் ஃபார் தி ஷோ ஃபார் திஸ் மியூசிக் ஃபெஸ்டிவல்? ஐ சேட் யெஸ் யெஸ் ஐ ஆம். One of your, I think someone who is coming into with your artist has actually consumed some substance which is not allowed in Singapore. Consumed some substance. Do you know what is that called? So we, you know, we have actually kept him with us. We have to do the check and everything. And if he's positive, we will have to deport him from Singapore back to Malaysia. Do you know how much of a headache it was for me? If anything would have happened, if the main artist could not come, and it was in the main artist's guardian, manager, I don't know. Our get a friend in today. Friend, I don't know. Okay. So, took a substance which is not allowed in Singapore. And the substance, when they come to Delhi, when they took a medicine, சிங்கப்பூருக்கு வரேன்னா அப்புறம் எல்லாரும் என்னைய போட்டு துப்பிடுவாருங்களேன். ஏன்னா அங்க புடிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? நான் சொல்றேன், நோ ப்ளீஸ் மேம்,
do me a favor, please. You know, please could you kindly send her, you know, leave her, let the other people go. You know, and then the Malaysian by driver, I'm going to come with you. Please, please kindly let the others go. You know, we really need to leave. I am running a show, you know, there's people going to come. Please help me. Ange, ingo, alanji, 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 alanji. Kaiye pulichi kaala pulichi kootu vandhe. Eppadiyo kootu vandhachi. Seringala, kootu vandhachi. Inga hotel vandhu uttachi. Ange vandhu giliyachi. Artisan அங்க சொல்றாங்க பாருங்க இது நான் ஒரு ஆளு என் கூட சேர்ந்து இவ்வளவு டீம் இவங்க எல்லாம் அங்க ஆடியன்ஸ் கத்துறாங்களா என்ன அஞ்சு மணிக்கு ஷோ சொல்லி என்ன லேட் ஆக்குறீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்களா கால் வருது போலீஸ் வேறு வந்துட்டாங்க போலீஸ் வேறு வந்து ஹவு கம் பாடி பிளீஸ் பிளீஸ் நான் ட்ரை அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் இஸ் சிச்சுவேஷன் நான் இன்னைக்கு எல்லார்கிட்ட கேட்குறேன் எஸ் நான் லேட்டாக நிகழ்ச்சி ஆரம்பித்தேன் ரொம்ப மோசமான ஒரு நிகழ்ச்சியை சிங்கப்பூரில் பண்ணேன் ஆனால் அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணேண்ணா நான் நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணனா கேன்சல் பண்ணுங்க அந்த மேடைகளை நான் ஏறி நான் ஏறி நான் சொன்னேன் என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க இரண்டு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கேன் நேற்று வந்து நடந்த நிகழ்ச்சியும் இன்னைக்கு நடந்த ஒரு டைமிங்ல ஓடிட்டேன் ஆஸ் ஆர்கனைசர் நான் என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன் யாருக்கும் தெரியாது என்ன ரொம்ப மன்னிச்சிருங்கன்னு சொல்லிங்க இந்த நிகழ்ச்சி எப்படாச்சும் தரமாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்தணும் சரிங்களா நிகழ்ச்சி நடத்தணும் அதே நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லுங்க சொல்லுமா சொல்லணும்னா அந்த மாதிரி லேட் ஆனதுக்காக இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருமே வந்திருக்கிற அத்தனை பேருமே வந்து ஆர்டிஸ்ட் கூட படம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து படம் பிடிச்சாங்க சிங்கப்பூர்காரங்கிட்ட நீங்க கேட்கலாம் நீங்க வந்தவங்களுக்கும் தெரியும் ஒரு சில பேருக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க கேள்வி கேட்கும் போதே வந்து படம் பிடிச்சாங்க அவங்க அளவு பண்ணாங்க ஆனா கடைசியா ஒரு பாகம் இருந்துச்சு அந்த பாகத்துல வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் படம் பிடிச்சி வருஷம் நின்றுட்டாங்க இன்னும் ஒரு 40 பேர் தான் இருந்திருப்பாங்க சும்மா போனுக்கு பிடிச்சிருக்கலாம் அதை விட்டு அடிச்சுட்டு போனாங்க பாருங்க அப்பதான் அந்த இடத்துல நீங்க ஓகனாங்க இல்ல நச்சரி நம்ம சொன்ன வந்து கடைசியா வச்சுக்குவோம் ஏன்னா ஹரிச்சரனுடைய வந்து பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி நடக்கட்டும் ஏன்னா அந்த மனுஷன் வந்து பாவம் வந்து அவர் மாத்தாம அங்கே வந்து சவுண்ட் செக்அப் பண்ணிட்டு ஓகே வில் பி பேக் ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு வில் பி பேக் வந்துட்டு வந்து சொன்னார் அவருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு அறிப்பிரியா பாடவே இல்லை அதுக்குள்ள வந்து ஓவியா வந்துச்சு She came and performed and everything. எல்லாரும் தயவு செய்து இறுதியில் எல்லா ஆர்டிஸ்டுகளையும் வந்து நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னு வந்து உறுதியை சொல்லியாச்சு நோ நான் எப்படி போக முடியும் நோ ஐ டோன்ட் ஹவ் டைம் வாட் இஸ் திஸ் நோ ஐ கான்ட் டூ தட் எல்லாரும் கூட நான் போட்டோ எடுத்திருந்தேன் ஐ கான்ட் டேக் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி வெளியே தான் பேச்சுங்க நேர்மையா ஒண்ணுமே இல்லை எல்லாருக்கும் ஆனால் அதே நான் சரி நான் துக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய பாக்ஸர் பிரதர் கூட என்னுடைய பார்ட்னர்ஸ் கூட சரி வாங்க நம்ம வெளியே போவோம் லெட்ஸ் கோ ஹேவ் எ பியர்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போகிறோம் அந்த ஆப்போசிட்லாம் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா அவர் கணக்கில் எப்படி இருக்கும் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க நாங்கள் இருக்கிற கிளப்ல அதே கிளப்ல அந்த கோணத்தில் அவங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியல நாங்கள் இருக்காங்க இதெல்லாம் நியாயமுங்க நிகழ்ச்சி நான் எப்படி கொண்டு வந்துட்டேன் இதில் ஒரு சில பேர் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா என் நிகழ்ச்சிக்கு வந்து இல்லை ப்ரோ டோன்ட் வரி ப்ரோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ இல்லை என்னது ப்ரோ நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே ஓகே ஓகே டெக்கிட் ஈஸின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அவங்க எழுதுவாங்களாம் கேவலமாக அந்த மாதிரி நண்பர்களும் சில பேர் இருக்காங்க பிச்சைக்காரங்க நண்பர் சொல்கிறேன் இல்லை இதில் வந்து அந்த கார்டியன் பற்றி சொன்னீங்களே அந்த இதில் அவர்கிட்ட கேட்டதுக்கு அந்த டிரைவர் அண்ணன் வந்து கேட்டிருக்காரு ஏன்னா நான் டிரான்ஸ்போர்டேஷன் அட்டன் பண்ணதுனால நான் டிரைவர்ஸ் கூட நிறைய பேசிட்டு இருந்தேன் ஸோ அப்போ அவர் கேட்டிருக்காரு என்னது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல என்ன நடந்துச்சு எப்படி இது வந்துச்சுன்னு தெரியல மேபி கிளப்ஸில் எதுனா கலந்து கொடுத்துருக்கலாம் கிளப்ஸுக்கு நாங்களா கூப்பிட்டு போனோம் இல்லை நாங்களா கூப்பிட்டு போனோம் இல்லை அறிவு வேண்டாம் இல்லை ஒரு நாட்டுக்கு வர்றீங்க எங்களோட லா வந்து தெரியும் மலேசியன் லா தெரியும் சிங்கப்பூர் லா தெரியும் இங்கே வந்து இந்த மாதிரி இப்போ நடந்துச்சுன்னா அந்த ஆர்கனைசருக்கு என்ன ஆகும் இப்போ நிச்சயங்க நாளைக்கு வந்து அந்த அதே சப்ஸ்டன்ஸ் வந்து ஓவியாக்கோ இல்லை யாராவது இருந்துச்சுன்னா என்னோட நிலைமை என்ன இருக்கும் இல்லை தெரியாது உங்கள் லக்கேஜில் இருந்திருந்தா அந்த லக்கேஜை கொண்டு வந்த காரில் நான் இருந்தேன் என் நிலைமை என்ன ஆயிருக்கும் ஆமாம் சிங்கப்பூரில் பேச்சே இல்லை எல்லாருக்கும் என்ன எவ்வளோ கணக்கு பண்ணுவாங்க அது கணக்கு பண்ணி தூக்கத்தை போட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள் நான் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாரும் எப்படி கோத்ரூ பண்ண போயிருக்கணும்னு யோசனை பண்ணி பாருங்கள் இந்த லைஃப்ல கூட சில பேர் நெகட்டிவாக எழுதியிருப்பீங்க எழுதியிருப்பாங்களா
கண்டிப்பா எழுதிருப்பாங்க. எழுதுங்க, பிரச்சனை இல்லை. எவ்வளவு நெகட்டிவா எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணு சொல்றேன், நம்மளுடைய கண்களை திறக்கவில்லை என்றால் உண்மையான விஷயங்கள் தெரியாது. இன்னைக்கு நாங்க எவ்வளவு தைரியத்தோட செய்யறோம், எங்களுக்கு மேபி ட்ரக்ஸ் வரலாம், எங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து கிங்ஸ்ட் ஸ்கோர் பண்ணலாம், நாளைக்கு அவன் கோப்பலாம். ஏய், என் முகத்தை பாருங்க, நான் சங்கர் எவனுக்கும் கைப்பிட மாட்டேன். ஏன்னா நான் பொய் சொல்ல, எவ்ரிடே ஐ அம் ட்ரான்ஸ்பரண்ட். எவன்கிட்டயும் திருடல, எவன்கிட்டயும் பொய் சொல்ல, எவனையும் நான் ஏமாத்தல. உண்மையா நான் நிகழ்ச்சி நடத்தின, உண்மையை வந்து நான் போராடி. ஏன்னா நான் பெரிய பணக்காரனா, என்ன பெரிய தத்துவ தனிசிரியா இல்லையே. ஏய், கிரக் காடி ஓட்டி, கார் கழுவி, கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு இத்தனை பேர் நான் வேலைக்கு வச்சிருக்கேன். எதற்காக? வாழ்க்கையில சாதனை பண்ண வேண்டும். திருப்பியும் நான் வந்து ஃபங்கி சங்கரை வரணும், என் வானொலி பெரிய நான் நிலைமைக்கு வரணும். அதற்காக தான் இந்த உழைப்பை போட்டேன். ஆனா அந்த உழைப்புல என்னென்ன நடந்திருக்குன்னு மக்களுக்கு தெரிய வேணாம். எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளும் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது மனுஷனே வந்து 1.5 மில்லியன் தோத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா இது உட்கார்ந்து இப்படி படிக்கும் போது எல்லாரும் ஓ டோன்ட் பிளேம் எனிபடி, யூ ஹேவ் டு பிளேம், வை பிளேமிங் தி ஆர்டிஸ்ட். என்னங்க ஆர்டிஸ்ட் வந்து உங்க சொந்தக்காரனா? சரி, ஒரு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நான் திரு பேர் வந்து நான் தோத்துட்டேன்னு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பரவாயில்ல சங்கர், நாங்க இவ்வளவு தூரம் வந்து நீங்க கோத்ரூ பண்ணிட்டீங்க, என் செலவு சரி, நான் 20 லட்சம் 25 லட்சம் கொடுத்துருக்கீங்க, அதுல இந்த பாதி காசு நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன், பரவாயில்ல என்னுடைய பங்கு, நீங்க வந்து நல்லா இருக்கணும். அப்படி யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்களா? அவங்க கொடுக்கலையே. இல்ல, அத நாங்க எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல என்னன்னா, அந்த மனசு உங்ககிட்ட இல்ல. இல்லையா, ஏன்னா இவங்க மூஞ்சி வச்சுதான், இவங்களுடைய இதை வச்சுதான் நாங்க நிகழ்ச்சி நடத்தினோம். அப்ப நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு அந்த வேல்யூ இருக்கா இல்லையா? இந்த நாட்டுல வேல்யூ இருக்கு, வேற இடத்துல கத்துச்சு. ஆமா, கிளப்ல கிளப்ல அது அந்த பாட்டு வந்து இப்ப தமிழ் வந்து கரெக்டா பண்ணாரு. வெரி குட். சோ யூ சீ, ஏன் வந்து கடைசி அதை வந்து ஷோலாம் அப்படி போயிட்டு அங்க வந்து வாட் இஸ் திஸ் ஹவர் லாங் மேட் மீ நான் வெயிட்டிங் ஃபார் 1 hour. மேனேஜர் வரானா? இந்த மேனேஜர் வந்து சொல்றேன், சார் she's an international artist no, sir, how can you make a wait? உங்க ஊர் ஆர்டிஸ்ட், லோக்கல் ஆர்டிஸ்ட்லாம் வெயிட் பண்ணலாம், இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னப்பதான் எங்களுக்கு புரிஞ்சு எங்க வச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், she's an international, sir, cannot, sir, she cannot wait too long. I said, yeah, கொஞ்சம் உதவி பண்ணுங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என்ன சொல்றது? பேட்டரி தான். கொஞ்சம் உதவி பண்ணுங்க, அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சார் கெனோட் சார்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஹரிச்சரன் தான் பாடணும், ஹரிப்ரியா தான் பாடணும், அதுக்கு பிறகுதான் ஓகே வரணும், கடைசியை வரணும்னு சொல்லும் பொழுது முடியாது. ஏன் வந்து கடைசி விருக்கம் நம்ம நடத்தணும்னா, பிகாஸ் பாருங்க சவுண்ட் செக் பண்ண முடியல, சவுண்ட் செக்கை பண்ணி இவ்வளவு தூரம் வந்து எல்லாரும் கலைஞர்கள் பாட வைக்கணுங்க. அவங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க கடமையை செய்யணும்னு சொல்லணும். அதற்கு நான் சொல்றேன், ஹரிச்சரனுக்கும் ஹரிப்ரியாக்கும் கைப்பற்றுகள். மசாலா காஃபி ஒரு சவுண்ட் சத்தம் இல்லாம அவ்வளவு அற்புதமா சவுண்ட் செக் பண்ணி அவ்வளவு அற்புதமா பண்ணாங்க. சபரேஷ் மாதிரி ஒரு தங்கமான ஒரு ஆளை வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. ஃபேண்டாஸ்டிக் சபரேஷ். அண்ட் மசாலா காஃபி டீமோட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அப்படியே என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, எல்லாம் பின்னால வாங்க, இப்படி வாங்க, சொல்லுங்க. Oh, we have a lot of viewers, huh? Promotions ikla avlo per vandirukka mattaangala. Ah, paarenga yaarume promotions ku varala. Ana ipo illa sir, ore profile irundha. Ore nariya profile irundhu paakuradhala appadi irukla. Okay. Illa ipo enna na masala coffee team ku naanga vandu innona enna sollona, they all didn't go back. Even அந்த வென்யூக்கு வந்தோடனே இல்ல பரவாயில்ல எங்க சைட்ல இருந்து நாங்க என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஹோட்டலுக்கு போல, நாங்க ரிஃப்ரெஷ் பண்ணல, நாங்க சவுண்ட் செக் முடிச்சுட்டு நாங்க இங்கேயே இருக்கோம், நாங்க சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க சவுண்ட் செக் பண்ணிட்டு நாங்க நேரா பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி மசாலா காஃபி மேனேஜர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி இந்தியால இருந்து வந்த ஒரு மேனேஜர் இருக்காங்க, இன்னொரு இந்தியால இருந்து வந்த ஒரு மேனேஜர் இருக்காரு. எப்படின்னா, இவங்க வந்து 25 photo தான் பாஸ் கொடுப்பாங்க, அவங்க எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கொம்பு இருக்கு தெரியுமா அப்படின்லாம் பேசிட்டு மத்தவங்களை வேணா வச்சு போட்டோ பிடிச்சிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாங்க வந்துட்டு இப்ப இந்த போட்டோ இந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து இத்தனை போட்டோ தான் கொடுக்க முடியும், அவங்க கிளம்பட்டோம், இப்ப நீங்க போட்டோ பிடிங்கன்னு சொன்னா மத்த ஆர்டிஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் எங்களையும் அவங்களையும் மத்த தனித்தனியா வச்சு பாக்குறீங்க, ஏன் வந்துட்டு இது பண்ணி பாக்குறீங்க, நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இல்லையா, நாங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்ல இருந்து வரலையா,
எல்லா மத்த ஆர்டிஸ்டும் கேட்டாங்க. இது சென்னையில பாக்குற அனைத்து பெரிய பெரிய ஓவிய ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, ஆனா ஒண்ணு சொல்றேங்க, உண்மையான தங்கமான மனுஷன் ஸ்னேகன் தான். ஸ்னேகன் 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 அந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஃபேன்டாஸ்டிக் ஸ்னேகனுக்கு வந்து அவர் வந்து எங்களுடைய குடும்பம் ஆயிட்டாரு. குடும்பம் தான் நடந்தது அப்படின்ற காரணம் தெரியாமலே குத்தம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஒண்ணுமே சொல்ல இந்திரன் தான் நிறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலி மொதல் விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டேன்னா, எப்பொழுதுமே இந்த இசை எஃப்எம் ஒருவாய்ட்டில் இது ஹெல்ப் பண்ணுங்கள், இது ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வருது. தமிழன் எப்பொழுதுமே வந்து நான் செய்ய போகிற எல்லா விஷயத்துலையும் வந்து தமிழனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தமிழனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம தமிழங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சில தமிழ ஜென்மங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஊரு கதை உலக கதை கேட்குறதப்ப நான் பார்க்குறப்ப வியூஸ் பார்க்குறப்ப 659 வியூ இருக்குது. சரி இது என்ன நடந்துச்சு அது என்ன நடந்துச்சு அப்படின்னு காது கொடுத்து கேட்கறது டைம் ஒதுக்கி பதில் இப்போ தான் நான் பார்க்குறேன். இதே வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு நாங்கள் செய்கிற ஒரு விஷயங்கள் நீங்கள் ப்ரொமோ பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுடைய உழைப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பலன் கிடைச்சிருக்கும். நாங்கள் இந்த மாதிரி ஒரு லைஃப் செஞ்சு உங்க கூட ஒரு பேச வேண்டிய ஒரு நிலைமையும் வந்திருக்காது. இல்லை என்னன்னா வந்து என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் மலேசியாவில் இருக்குது, மலேசியாலையும் சிங்கப்பூர்லேயும் அவங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் இவெண்டில் பார்க்காத கூட்டத்தை நாங்கள் வெளியே பார்க்குறோம். வழக்கம் போல அவங்க வந்துட்டு நான் லேட்டா தான் வருவேன், ஒத்த கால நின்றதுனால நாங்க லேட்டா வந்துட்டு ஒரு 8 மணிக்கிட்ட போனோம். 8 மணிக்கிட்ட போகும்போதும் அவ்வளவு கூட்டம், 6 மணில 2 மணி நேரம் உங்களால நிக்க முடிஞ்சிருக்குன்னா அவ்வளவு பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ரீச் ஆனத பிரிட்ஜ் பண்ணது யாருன்னு என்னடா வந்துட்டு எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா, இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம், எல்லாத்துக்குமே வந்து இப்போ இங்கே வேலை செய்கிற எல்லாத்துக்குமே ஒரு நிறைய டேலண்ட் இருக்குது, அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நிறைய திறமை உண்டு, அவங்களால வந்துட்டு இது வரைக்கும் வளர முடியல, கடைசி வரைக்கும் ஒரு தமிழ்நாளையும் வந்துட்டு அவங்க அந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது. அது நினச்சா அது எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ இந்த லைவ் வீடியோ கூட செய்கிறப்ப கூட நான் பார்த்தேன், எப்பொழுதும் ஒரு 40-30 பேர் தான் வருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இங்கே பார்க்குறப்ப 612 பேர் 600 போயிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா அந்த ஊருக்கதை உலக கதை கேட்கறப்ப நிறைய தமிழன் வராங்க. ஒரு ப்ரோமோஷன் இந்த மாதிரி ஒரு தமிழங்க உழைக்கிறாங்களே வளர்க்கணுமே சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்தது நான் பார்த்தது இல்லை. உங்க மண்டையில இவ்வளவுதான் மூளை இருக்குன்னு இப்பதான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா விஷயத்தை இவ்வளவு சொல்லி கூட உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியலன்னா எனக்கு ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. கமிங் பேக் டு அவர் ஸ்டோரி ரைட் நவ, இப்ப நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ இதெல்லாம் ஷோல முடிஞ்சு ரொம்ப ஓகே துப்பு கிப்பெல்லாம் வாங்கி நேற்று வந்து நம்ம வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து என்னுடைய 2 பாஸ் ஐ மீன் என்னுடைய 2 பாஸ் 2 பார்ட்னர்ஸ் வந்து தங்கத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 10 கடை அவங்க கோல்ட் ரிஃபைனிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லையா மல்டி பில்லியன்ஸ். சரிங்களா? ஸோ கடைசியாக சரி பரவாயில்ல, நம்ம சிங்கப்பூர் மக்களை வந்து சந்தோஷப்படுத்த வைப்போம் அப்படின்னு வந்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். எப்படாச்சும் ஏன்னா நேற்று ஷோவில் வந்து கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி எல்லாமே ஐ மீன் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு ஃபோட்டோ தானே, அப்படின்னு செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணோம். ஸோ ஒரு கட்டத்தில் அந்த மேனேஜர் வந்துட்டு என்னங்க தங்கக்கடமா, தங்கக்கடன்லாம் முடியாதுங்க, 20 லேக்ஸ் ஆகுங்க, ஓவியா வந்தா 20 லேக்ஸ் ஆகும், மற்றவங்களாம் பரவாயில்ல வரட்டும், நீங்கள் 20 லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, மற்றவங்களும் நான் கூப்பிட்டு வந்துடுறேன். என்னங்க இது இப்போ நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு, அதை பற்றி நான் விவரங்கள் சொல்ல வேணும். ஆனால் எல்லாரும் முகத்தில் ஒரு ஆனந்த சிரிப்பை சிரிக்க பாருங்க, அதுதான் நடந்தது. ஸோ அதற்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, சரி மற்ற 4 நம்மளுடைய ஸ்னேகன் ராய்சா சுஜா ஜூலி இவங்க 4 பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப ப்ரொஃபஷனல் நடந்துக்கிட்டாங்க, கான்ட்ராக்ட் பிரீச் பண்ணாமல் அந்த கான்ட்ராக்டை வந்து ஃபாலோ பண்ணாங்க. பிகாஸ் அந்த கான்ட்ராக்டில் என்னென்னா, பை தே ஹேவ் டு கம் ஃபார் த ப்ரெஸ் மீட், தே ஹேவ் டு கோ ஃபார் தி இவெண்ட், and they are not supposed to show their faces anywhere else without the organizer's consent, and they are not supposed to breach
பிரிட்ஜ் பை நோ தே கேனாட் டு எனி திங் அகேன்ஸ்ட் விதவுட் அவர் கான்சன்ஸ் கரெக்ட் ஓகே ஸோ என்னாச்சுன்னா வந்து நேற்று அவங்க வர எல்லாருக்கிட்டும் பேசி ஓவியாக்கிட்டும் பேசினேன் பேசிட்டு சிஸ்டர் ஓகேன்னு சொல்லிட்டு ஐ ஆம் நாட் என்டரிங் இன் டு கோல்ட் ஷாப்னு சொல்லிட்டு அதை திருப்பி அவங்க யுத்தம் பண்ணி வந்துட்டாங்க they are thinking that we are doing goats meat promotion. This man does not need promotion because he's like one of the top Indian goats meat rich man over here. So, mandittona, I just told myself, contract paathen, na the press meet vandu hotel la senjalum, goats meat kada la senjalum, illa oru theruvu la senjalum, vandu thaan. So, you have breached your contract. So, I, Shankar Ganesh, Sridharan, all right, wait for my legal notice to be sent from my contract in Malaysia to India. Sir, I will seek lawyers and I will sue for breaching my contract. Whatever you show. இப்போ வந்து லைஃப்ல வந்துட்டு எப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு கமெண்ட் பண்ணேன் டே இஃப் யூ ஹேவ் ப்ரூஃப் ப்ளீஸ் ப்ளீஸ் டீல் இட் லீகலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பிரச்சனைக்கு வரும்போது 600 பேர் வரீங்க உண்மைய பேசும்போது வர மாட்டீங்கடா உண்மைய பேச மட்டும் வர மாட்டீங்க நீங்களாம் வந்து எம்ஜிஆருடைய நாட்டில் வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு சீஃப் மினிஸ்டருடைய அவர் அப்படி எல்லாத்தையும் சொத்து உங்க மக்களுக்காக எழுதினார அங்கே இருந்த அந்த அற்புதமான பூமியில கூட உங்களுக்கு எல்லாம் மூளை இல்லை உனக்கு வாங்கிட்டு போடா இல்ல ஓவியா வந்து நல்ல பிள்ளைதான் அதுக்கு அதுங்க நல்ல பிள்ளை ஆனா இங்க வந்து நடந்த ஒரு விஷயத்திற்கு அது கரெக்டா நடந்துக்கல சரியா அவ்வளவுதான் அதை பத்தி நாங்க ஒண்ணும் மட்டதரம் பண்ணல ஆனால் செய்த வேலைகள் தவறு சரிங்களா வந்தோமா நிகழ்ச்சி முடிச்சுமா ஆர்கனைசர் வந்து ஏதாவது அவங்க போனோம் அவர் அப்ரூவல் கேட்டு போவோமா ஏதாவது கரெக்டா நடந்துக்கிட்டுமா மரியாதை கொடுத்துமா ஓகே போனோமா முடிச்சோமா அப்படி இருக்கணும் எதுக்கடா எங்களுக்கு என்ன தேவையா நாங்க வந்து லைவ் வீடியோ செய்யணும் நாங்க வந்து எல்லார்ட்டையும் சொல்லணும் இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அது ஓவியா இருக்கலாம் அது நயந்திராவா இருக்கலாம் அது யாராவா இருக்கலாம் முத போய் உங்க அம்மாவை போய் பாத்துங்கடா இல்ல அது இன்னொரு விஷயம் எங்களுக்கு புரியல திடீர்னு ஓவியா ஃபேன் ஓவியா உயிர் ஏன்டா ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றீங்க ஒரு பேர் வைக்க தெரியாது இல்ல ஓவியா ஓவியாடி இவ்வளவு சப்போர்ட்டாஸ் அப்படி இல்ல தெரியும் என்னன்னா இந்த மேனேஜர்ஸ் வந்து சொல்லிருப்பாருங்க எல்லாம் ஃபேக்கா வர மாட்டீங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஏன்னா தெரிஞ்சுட்டு நம்ம அந்த மாதிரி பண்ண போறேன்னு சோ எல்லாம் எடுக்கட்டும் டே செய்யுங்கடாடி உங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன் கவலை போட போறேன் இல்ல இட்லி என்னன்னா எப்படி இவ்வளவு கமெண்ட் பண்ணி இப்ப ஏதாவது ஒரு பேக் ப்ரொஃபைல் இருந்தது யாராவது யோசிச்சிருப்பீங்க என்னென்னமோ பேசுறோம் ஏன்ட்டா அவனுக்கு ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க எனக்கு கமெண்ட்ஸே வரல மத்தவங்க என்ன படிக்கிறாங்க எனக்கு கமெண்ட்ஸே வரல ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ் மட்டும் நான் அப்பப்போ பாத்துக்கேன் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் எழுதிட்டாங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ப்ரூஃப் இல்ல எல்லாம் அவங்க சொல்றது தப்பு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க டேய் மட மடப்பயணங்களா சரிங்களா வாங்கடா மலேசியாக்கு மலேசியா குழந்தை போருக்கு வாங்க நாங்கதான் இருப்பேன் சரிங்களா அந்த வீரத்தை வந்து பேஸ்புக்ல காமிக்கிறதோட என் மென்னுக்கு வந்து காமிக்கடா சீரியஸா எப்படி இல்ல இன்னொன்னு எப்படி நாங்க வந்து ஸ்டாப் பண்ணாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் நீங்க யோசிக்கிறீங்கன்னா இவ்வளவு நேரம் நீங்க வந்துட்டு யோசிச்சீங்கன்னா ஏன்னா இந்த ஒரு நாலு நாளா இங்க யாருக்கும் சரியான சாப்பாடு இல்லை ஒருவேளை சாப்பாடு தான் அதுவும் ஒரு பண்ணு ரெண்டு பண்ணு தூக்கம் எங்க தூங்குறோம்னு யாருக்குமே தெரியாது ரூம் இருக்குதான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் எத்தனை வருது ரூம்ல படுத்து நான் கணக்கு படிக்கணும்னு சொல்லுவேன் அவ்வளோ உழைச்சிருக்கும் அவ்வளோ உழைச்சோம் அத்தனை பேருக்கிட்ட துப்பு வாங்கணும் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் என்னது இது ஏன் இப்படி ஆர்கனைஸ் பண்றீங்க என்னது இது அப்படின்னு சீரியஸா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ விஷயத்த வாங்கி செய்யாத தப்புக்கும் சாரி செஞ்ச தப்புக்கும் சாரி சாரின்னு சொல்லி சொல்லி மறுத்து போச்சு என்ன வேணாலும் பேசிட்டு போங்க எனக்கு தெரிஞ்சு எங்களை மதிச்சு பாக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி மிதிக்கணும் ட்ரை பண்றீங்களா இப்ப நீங்க சொன்னீங்க என்னமோ கமெண்ட் அனுப்பிருக்கீங்க அவர் சொல்லிருக்காரு ஹே தோஸ் ஹூ ஆர் கிவிங் பேக் கமெண்ட் அபௌட் டு ஆர்கனைசர் டிட் யூ ஆல் பை டிக்கெட்ஸ் ஃபார் தி ஷோ
if not just shut and watch, don't simply give bad comments about the show. வெற்றி பெற்றிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பிரேக் இவன் பண்ணிருந்தா பரவ, தோல்வி கொஞ்சம் தோல்வி பெற்றிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா வெற்றி பெற்றிருந்தனா, வெற்றி பெற்றிருந்தனா இந்த பையனுக்கு நான் ஏதாவது செஞ்சிருப்பேன், இந்த பொண்ணுக்கு நான் ஏதாவது செஞ்சிருப்பேன், வா வா, இந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை மாறி இருக்கும், வாமா, இந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை மாறி இருக்கும், இந்த பையனோட வாழ்க்கை நல்லா மாறி இருக்கும், இந்த பையனோட வாழ்க்கை மாறி இருக்கும், இங்க இருக்கிறவங்க எல்லாரோட கவி எல்லாருடைய வாழ்க்கையை மாறி இருக்கும், அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை தருவதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து ஏற்ற வேண்டும் என்பதற்காகவும், நிறைய பேருடைய பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு படிப்பு செலவு பண்ணுறதற்காகவும் எவ்வளவோ செய்வோம்னு வந்து சைலண்டாக செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் சரிங்களா, ஆனால் செய்த தவறு வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும், என்ன நிகழ்ச்சி செய்தாலும் அது நாங்கள் தான், அதற்கு நாங்கள் எல்லோரும் மன்னித்துக் கொள்கிறோம் சரிங்களா, நாங்கள் தான் அந்த ஷோ செஞ்சோம், ஸோ எல்லாம் நினைக்கலாம் ஓ இனிமேல் வந்து இசைஎஃப்எம் மியூசிக் ஃபெஸ்டிவல் ஷோ செஞ்சால் யார் வருவா அப்படின்னு அந்த கேள்வி கேட்பீங்களா, இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஜூன் 9 அதே மேடையில் அதே இடத்துல அதே மேடையில் அதே இடத்துல நான் ஷோ செய்வேன், தாய்க்குடம் பிரிச்சுக்கு வந்து அந்த பேமெண்ட் கொடுத்துட்டேன், அந்த நிகழ்ச்சி வந்து இட் வில் பி அ ஃப்ரீ ஷோ, இட் வில் பி அ ஃப்ரீ ஷோ, இட் வில் பி அ ஃப்ரீ ஷோ, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இட் வில் பி அ ஃப்ரீ ஷோ, எஃப்ஓசி யாருக்குமே டிக்கெட் வாங்க தேவையில்லை, எல்லோரும் அந்த டிக்கெட் நிகழ்ச்சிக்கு இலவசமாக வாங்க வந்து பாருங்க, அதுக்கப்புறம் அந்த தரத்தை வந்து உங்களுக்கு தெரியும், ஒரே நிகழ்ச்சி தான், இனிமேல் ரெண்டு நிகழ்ச்சியில் நான் செய்ய மாட்டேன், சிங்கப்பூரில் செய்ய மாட்டேன், என் நாட்டில் மலேசியாவில் வளர்ந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூரில் வந்து ஷோ செய்கிறேன் சரிங்களா, வளரணும் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம், அந்த வளரணும்னா அதற்கு நீங்கள் எல்லோரும் வந்து ஆதரவு தர வேண்டும், இது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஒவ்வொரு டைரக்டர்ஸ்கிட்டையும் ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டையும் ஒவ்வொரு நடிகர்களுக்கிட்டையும் நான் இதை சொல்கிறேன், நிச்சயமாக இந்த இப்போ இந்த லைஃப் ஃபீல்டில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு ஆர்கனைசர் விழுந்துட்டான் அவனை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லை, உங்க சம்பளம் நீங்க வாங்கிட்டீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அதை சாப்பிடும் பொழுது ஒரு பொருளை வாங்கும் போது இவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க சரிங்களா, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க நல்லா இருக்காங்களா, ஐயோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க, கடைங்க நானும் தமிழ்நாட்டில் நடிச்சிருக்கேங்க படத்துல, நானும் பழைய சன் டிவியில வேலை செஞ்சிருக்கேன் 5 வருஷம் சரிங்களா, என் பேர் ஃபங்கி சங்கர், சூரியன் எஃப்எம்ல நான் வேலை செஞ்சிருக்கேன், சன் மியூசிக்ல வேலை செஞ்சிருக்கேன், தீபாவளி படத்துல நடிச்சிருக்கேன், சிவி படத்துல நடிச்சிருக்கேன், தலைநகரத்துல நடிச்சிருக்கேன், போய் பாருங்க, இவ்வளவு தூரம் நான் பண்ணி இருக்கேன், என்னுடைய நாட்டுல வந்து ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்ன நான் வந்து சொல்ல விரும்புறேன்னா, ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும், இன்னைக்கு வந்து எனக்கு என்ன நம்ப முடியல 624 இருக்கும் போது, ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அந்த ப்ரொமோஷன் பண்ணும் போது ஒவ்வொரு தமிழனும் வரவில்லை, ஆனால் ஒரு குறை சொல்ல போகிறோம் என்று சொல்லி அத்தனை தமிழர்கள் வந்திருக்கிறீர்கள், அதாவது இன்னைக்கு மண்டே அந்த தமிழன் என்று சொல்லடா தலை குடைந்து நில்லடா, ரொம்ப தப்பு இது, ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தப்பு, இன்னைக்கு நான் இதை சொல்ற ஒரு விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும், தயவு செய்து குறைகளை கண்டுபிடிப்பதற்கு முன்பு இந்த குறை எப்படி ஆரம்பித்தது, என்ன பிரச்சனைகள் ஆரம்பித்தது, என் கூட வேலை செஞ்ச, என் கூட இந்த நிகழ்ச்சியில வேலை செஞ்ச 30 க்ரூஸ், விக்கி அர்ஜுதன், ஓகே வின்சன், என்னோட ஸ்பான்சர்ஸ், ஓகே கெல்வின் நாயர் அவங்க எல்லாம் போய் ஃபேஸ்புக்ல போய் தேடுங்க, அவங்கள போய் பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, முடிஞ்சா அவங்களும் இந்த இந்த ஃபேஸ்புக்கில் வந்து இந்த லைஃப்பில் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க, என்னென்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவங்கள போய் பார்க்க சொல்லுங்க, இல்லைங்க என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி இதுதான், நான் பணத்தை போட்டு நான் பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டை போட்டு நான் வந்து சூட் ஹோட்டலை கொடுத்து நான் வந்து பாடி கார்ட்ஸை கொடுத்து நான் பாண்ட் காசை கொடுத்து நான் பர்மிட்டை எடுத்து நான் எல்லாத்தையும் பண்ணி என் நிகழ்ச்சியை பெருமை ஆக்கணுன்றதுக்காக நான் கூட்டு வருவேன், ஆனால் இன்னொருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு தள்ளிட்டு போயிடுவானா, யார் விட்டுமாங்கால யார் ஊருகா போடுறது, திருப்பி நான் சொல்லு, யார் விட்டுமாங்கால யார் ஊருகா போடுறது, எல்லாம் நினச்சிட்டாங்க ஐயோ உங்களை பற்றிலாம் பேச மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, இதை பார்த்து கொண்டிருக்கும் ஷாவுலன் மலிக் உங்கள் மனசாட்சியை போய் தொட்டு பாருங்கள், நீங்கள் செஞ்சது ரொம்ப தப்பு,
ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. சரியான நான் வாழ்க்கையில தோத்து தோத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இன்னுமே எனக்கு ஒண்ணு கவலையே இல்லை, ஒன்னும் கவலையே இல்லை, ஒன்னும் உயிர் இருக்கு, உடம்புல சக்தி இருக்கு, நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு. எவனுமே ஏமாத்தல, எவனுக்கும் பேமெண்ட் கொடுக்காம உட்காரல, எல்லாருக்கும் பேமெண்ட் செட்டில் பண்ணியாச்சு. ஆனா நான் தோத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். திருப்பி வருவேன், வந்து காமிப்பேன், என்னால என்ன செய்ய முடியும், நிறைய விஷயம் செய்வேன், வருவேன். எனக்காக இந்த லைவ் வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து ஸ்பான்சர்ஸ், நிறைய தன்சிலிஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய தத்துவஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேக் ஐடி பத்தி பாஸ் பார்த்துட்டு, நிறைய பேக் ஐடிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் உங்ககிட்ட சொல்ற உடனே ஒன்றுதான், என்னை அழைத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சது மீடியா தான், கலை நிகழ்ச்சிகள், எனக்கு தெரிஞ்சது வந்து கலை. என்னை வளர வைங்கள், வாழ வைங்கள், கடைசி விருப்பம் நேர்மையாக இருப்பேன். யாருக்கிட்டையும் அதை நான் வந்து யார் வேணாம் சொல்வேன், அழைங்கள், அழைத்து எனக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள். நிச்சயமாக 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 வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் நான் வெற்றி பெறுவேன். எவ்வளவு நாளைக்கு நான் அங்கே இப்படி இருக்கிறது, எவ்வளவு நாளைக்கு தான் ஆர்கனைசர்ஸ்லாம் இந்த மாதிரி அணிஞ்சு போகிறது, எத்தனையோ பேர் நிகழ்ச்சியெலாம் போய் பண்ணியிருக்காங்க, நிகழ்ச்சி பண்ணி ஆள் காணாமல் போயிருக்காங்க. ஏன்னா மற்றவங்க வந்து தி வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ், டோன்ட் டூ திஸ் ப்ளீஸ். எனக்கு இப்போ இருக்கும் வந்து ஷவல் மேலேயோ மேலே ஆத்திரம் இருந்துச்சு, அழைக்க இல்லை, இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர். இன்னைக்கு என் லைஃப்பில் நான் அடைஞ்சிருக்கேன். 1.5 சின்ன காசு இல்லை, அது சின்ன காசாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு, அது எனக்கு பெரிய காசு. இந்த டிப்ரெஷன் நான் இப்போ போயிட்டுருக்க டிப்ரெஷன் வந்து அது எப்போ நீடும் எனக்கு தெரியாது. நான் உட்காந்துட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறதுப்பா, ஐயோ என்ன செய்கிறது, ஏது பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். நான் செய்வேன். June 9 தாய்க்குடம் பேச்ச நிகழ்ச்சியை நடத்துவேன். அந்த நிகழ்ச்சி நடத்தி இலவசமாக இந்த நிகழ்ச்சி நடத்துவேன். அந்த தரத்தை பார்த்த பிறகு மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்கள், எங்களால் ஷோ செய்ய முடியுமாங்க. சரிங்களா, ஏராமனுடைய நிகழ்ச்சி, டிஎம்எல் நாயுடைய நிகழ்ச்சி 2014 போய் செஞ்சுருக்கேன். போய் யூடியூப்ல போய் பாருங்க, அதோட ப்ரொடக்ஷனோட போய் பாருங்க, எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்க. நடத்துது திருப்பியும் எது எல்லாம் சாதனை பண்ணிட்டு ஒரு நாளைக்கு திருப்பி சிங்கப்பூர்ல நிகழ்ச்சி நடத்துது, அதே பேனர்ல பண்ணுவேன், அதுவும் ஃப்ரீ நிகழ்ச்சியை நடத்துவேன், எல்லாரும் வரணும், ஒரு நாள் நடக்கும். இவ்வளவு தூரம் என்னுடைய லைவ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தெரியும் இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் தாப்பூ பாப்பேன்னு எழுதுவீங்க, எனக்கு வருத்தமே இல்லை. சரிங்களா, நேர்மையாக உண்மையாக தெளிவாக நான் அதை சொல்லியிருக்கேன். நாடி பண்ணிட்டேன், நான் வந்து விழுந்துட்டேன், திருப்பி எழுந்திருப்பேன், எழுந்திருப்பேன், நிச்சயமாக எழுந்திருப்பேன், ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருப்பேன். பாருங்க நடந்திருக்கு. Like I say that, if Oviya is watching this video, Oviya, I just want to tell you something. What you've done is not really nice, not really professional of you. Remember where your roots were right before, 5 years ago or 2 years ago. After this Big Boss, you've become very popular. And it's very important to be humble and simple and follow what it's supposed to be like. If you are going to go for an overseas event next time, I don't know if it will happen or not, but if it happens, I'm just saying this to you. Please follow what the organizer tells you, right? Do not go to with a competitive organizer or a person who is in the same field and then, you know, humiliate the other organizer who has paid you to do the job, right? And when you want to, it's wrong to go up on the stage and say, hey, I love my fans, you know, my fans, and I'm direct, you know, everything. But then that is on the stage, but then personally, you have to behave like one as well, right? This is very important. I'm so sorry, but I have to say this, you know, even yesterday I told you, our contract states that this is a press meet and you did not attend, and you said this is a ghost meet. I really don't understand what's the issue. Without the ghost meet, the show would have not even happened, right? So please understand that. And in the way you come there,
இந்த வேலையில் வந்து நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஒரு மனுஷனுக்கு ஒன்று ரெண்டு இல்லை, ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேருக்கு கடமைப்பட்டிருக்கோம். இவங்க இல்லைன்னா நாங்கள் வந்து நடத்திருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லோருக்கும் எங்களுடைய கை வணங்கி நாங்கள் சொல்கிறோம். ஹர்பஜன்ஜித் சிங் அவங்களுக்கு வந்து, பிரதர் யூ ஆர் அ கிரேட் பர்சன், யூ வில் நெவர் லெட் யூ டவுன், அண்ட் வி ஆர் கோயிங் டு ராக் அகைன், ஆல்ரைட், டோன்ட் வரி, வி ஹேவ் ஃபெய்த், காட் பிளஸ் யூ. ஹர்பஜன்ஜித் அர்ஜுன் வந்து ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா அவருடைய பிரதர் தியாக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் எங்கேயும் கிடைக்காது. அவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் அந்த மனுஷனுக்கு, ஹரே கிருஷ்ணாவுக்கு, ஹரே கிருஷ்ணாவுக்கும் நம்மளுடைய உண்மையாக மனசு நிறைஞ்சு சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லாம் நல்லா ஒன்று கூடி நம்ம நிறைய விஷயங்கள் நல்ல மாதிரி செய்வோம். அவருக்கும் ஒரு பெரிய கிடைக்கிறது. சிங்கப்பூர்ஸ் லீடிங் இந்தியன் மல்டிமில்லியனர் நம்மளுடைய சுமேஷ், அவருக்கும் நம்மளுடைய நன்றியும் வணக்கங்கள் தெரிவித்துக்கோம். ரொம்ப தங்கமான மனுஷன், அவருக்கும் நம்ம நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய பார்த்திபன், பார்த்திபன் அவர் வந்து ரொம்ப தங்க ரொம்ப பேச மாட்டாரு, ஆனால் அவ்வளோ ஒரு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி என்ன சொல்கிறாரு, சங்கர் எஸ் வி ஹவ் மேட் அ லாஸ், நோ மைண்ட், வி மேட், வி லேர்ன் ஃப்ரம் லெசன்ஸ், இட் இஸ் ஓகே, வி வில் டாக் அகெயின், டோன்ட் வரி, வி வில், வி ஆர் நாட் கோயிங் டு கிவ் அப், வி வில் டூ திங்ஸ் அகெயின் டுகெதர். Yeah, don't let yourself down. Do not fall in depression. We will rock together. அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே சொன்ன விஷயங்கள் இதுதான், அவங்களுக்கும் அவங்க மாதிரி ஒரு நல்ல மனசு என்னால் வந்து உலகத்தில் கிடைக்காது. அவங்க எல்லோருக்கும் எங்களோட நன்றியும் வாழ்க்கையும் தெரியும். தலைமை நன்றியும் அதே நேரத்தில் ஹரிச்சரன் ஹரிக்கிரியாவுக்கு நாங்கள் ரொம்ப மன்னிச்சுக்கிறோம். வி ஹவ் டு டவுன் ஸோ சாரி, யூனோ இந்த இக்கதான சூழ்நிலை நிறைய விஷயங்கள் நினச்சி அவங்களுக்கு சாரி. சபரேஷ், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தோம் அதை சிரிச்சுக்கிட்டு பரவல சார், நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சபரேஷ்க்கு ரொம்ப நன்றி. மசாலா காஃபி வினதாக எக்ஸ்பெக்டட், ஒரு சவுண்ட் செக்கை வந்து சவுண்ட் இல்லாமல் அப்படியே ஹெட்ஃபோன்ஸ்லி டக்கு டக்குன்னு பண்ணி பழக்கிட்டீங்க. ஹோட்டல் கூட போகாமல் அங்கேயே இருந்து அங்கேயே மாற்றி அங்கேயே சாப்பிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சிங்க பார்த்தீங்களா. அதற்கு சரத்துக்கும் மசாலா காஃபிக்கும் எங்களை நன்றி தெரிந்து கொள்கிறோம். ஏன் விஜய் பிரகாஷ் சுனிதா சாரதி வரலன்னா, ஒரு டம்ளருடைய டிக்கெட் பாஸ்போர்ட் வந்து அவங்க வந்து தப்பான போய் அவங்க விசா வந்து நம்ம மாற்றி கொடுத்தோம். அதற்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து, இல்லை அவருடைய விசா வந்து கரெக்டாக வரலன்னா நம்ம யாரும் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மூணு வாட்டி டிக்கெட்டை போட்டு எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 31,000 செலவாகி அவங்க கடைசியில் வரலை. ஸோ பட் நெவர் மைண்ட், வி ஹவ் ரிசால்வ் தி மேட்டர். அவங்களும் அவங்களுடைய இ லான்ச் பேஜில் வந்து டிலீட் பண்ணிப்பாங்க, பிகாஸ் தி அண்டர்ஸ்டுட் தட் தி ஹவ் ஆல்சோ தி ஃபேஷர்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஸோ அதுக்குன்னு நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் கரெக்டாக போகிறோம்னு சொல்லக்கூடாது. நாங்களும் தப்பு பண்ணியிருக்கோம். எங்களுடைய தப்புகளை வந்து உணர்ந்து இன்னும் திருத்தி கொண்டு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதற்கு அனைத்து ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கும், அனைத்து கலைஞர்களுக்கும், அனைத்து அந்த அன்பான உள்ளங்களுக்கும், அனைத்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்க பல அன்பான பாத்திமாஸ்களுக்கும் எங்களுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தயவு செய்து கொஞ்சம் உண்மையாக இருங்க வாழ்க்கையில், பொய் வேணாம், வாழ்க்கையில் பொய் இருக்கக்கூடாது. நேர்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்தால் வாழ்க்கையில் சாதனை புரியலாம். ஏதாவது இந்த வீடியோவில் நாங்கள் ஏதாவது ஆத்திரத்தில் இன்னும் நாங்கள் வந்து ரொம்ப அப்செட் மூமெண்ட்டில் ஏதாவது தப்பு சொல்லியிருந்தோம்னா எங்களை மன்னிச்சிடுங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, ஐயோ நீங்கள் லைக் பண்ண போது பார்த்துங்கிறத எதுவும் தப்பாக சொல்லிடாதீங்கன்னு. தப்பே பண்ணனா நான் ஏன் பயப்படணும்? உண்மையை சொல்கிறதுக்கும் பயப் பண்ணனா இதுதான் தைரியமாக செய்யுது. ஆமாம், உண்மை விஷயங்கள் நடந்தது பற்றி பகிர்ந்து கொள்வது தான். ஏன்னா இது வந்து மன கடைசி இருக்க மனுஷன் இப்படி பகிர்ந்து போயிட்டு இருக்கிறது, உண்மையை பேசணும். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. எங்களை அந்த நீங்கள் வந்து தப்பாக நினைக்கிறீங்களோ, இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறீங்களோ, இல்லை உங்களுக்கு வந்து நியூட்ரலாக இருக்கீங்களோ, நீங்கள் இந்த எவ்வளோ எத்தனை பேர் இருக்காங்க, 526 பீப்புள், ஓகே, எங்களுக்காக வணங்கிக்கிங்க, எங்களுக்கு வந்து கும்பிடுங்க. நீங்க கும்பிடுற அந்த கடவுள் கிட்ட, அது அல்லாவா இருக்கலாம், அது வந்து ஜீசஸா இருக்கலாம், அது புத்தரா இருக்கலாம், இல்ல வந்து கொண்டியனா இருக்கலாம், நம்மளுடைய விநாயகரா இருக்கலாம், நம்மளுடைய ஸ்ரீ பாபாவா இருக்கலாம், நம்ம ஐயப்பன் சுவாமியா இருக்கலாம், அவங்ககிட்ட அவங்களுக்காக எங்களுக்கு வேண்டிங்க. நாங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற வேண்டும். அடுத்த லைஃப் எங்களோட பார்க்கும்போது எங்களுடைய இலவச நிகழ்ச்சி தைப்பூரம் பிரிச்சு வந்து மனுஷன் நடக்குது, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஸோ அதற்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைஃப் போகிறத நாங்கள் நிறுத்தவே மாட்டோம், லைஃப் போட்டுட்டே தான். ஆமாம், ஆனால் இந்த லைஃப்க்கு பிறகு யாரையும் வந்து இது வந்து குறைபாடு கூட இல்லை. இந்த லைஃப் இது வந்து நம்ம யாரும் குறை சொல்லல, என்ன அரஞ்சம்
என்ன தப்பு பண்ணியிருக்காங்களோ அதை சொல்லியிருப்பாங்க, அது மக்களுக்கு தெரியணுங்க. இதை வந்து தெரிஞ்சதும் மக்களுக்கு திருந்தணும். ஏன்னா ஒரு மன்னிப்பு யாருமே கேட்கல, ஐம் வெரி சாரி ஃபார் யூ, ஓ சாரி சார் இஃப் ஐ ஹவ் டன் எனி மிஸ்டேக் அப்படின்னு யாருமே வரல. ஸோ உட்காந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஹரேஷ்னு ஒருத்தரங்க, அவனை டைவி செய்து நம்பாருங்க, ஒருத்த காசு யாராவது போய் கிளைண்ட்டை வந்து புக்கிங் பண்ணுறதுக்கு அவனை மட்டும் வந்து பார்த்துங்க. பட் அவள் டெஃபினெட்லி சென்ட் மை லீகல் நோட்டீஸ் இருக்குங்க. ஸோ போய் இன்னைக்கு வேறு வந்து ஜூலிக்கு வந்து என்னமோ காசு அனுப்பணும்னு சொல்லிட்டு கடைசியில் அவரோட கமிஷன் காசு இல்லைன்னா வரமாட்டாங்களாம் இன்னும் நேற்று. இதெல்லாம் கூத்துலாம் ரொம்ப பண்ணிட்டாங்க, எனக்கு ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கும் கவலைப்பட மாட்டோம். ஒவ்வொரு ஆளுக்கும் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறதா இல்லையான்னு வந்து என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, என் டீம் மேலே நம்பிக்கை இருக்குது. அடுத்த நிகழ்ச்சி செய்யும் பொழுது அது பாருங்க, நல்ல ஆதரவு கொடுங்க, இந்த மாதிரி ஏமாத்திடாதீங்க சரிங்களா. ஆனால் அடுத்த ஆர்டிஸ்டெலாம் வரும்போது எவனுமே எங்கேயும் போக முடியாது, ஹோட்டல்லே லாக் பண்ணிடுவோம். இல்லை அதாவது தமிழர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படின்னு இந்திரன் சொன்னார். எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போகல, என்னென்னா நாங்கள் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துட்டோம். எல்லாரும் நல்லவங்க தான், நம்ம யாருக்கும் தப்பு பண்ணலையே, நம்மளுக்கு யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா இருந்துட்டோம். அதுதான் எங்களுக்கு பெரிய அடி. சொல்லி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. சரி, வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா சொல்லுங்க. கடைசி ஏதாவது சொல்லுங்க. அந்த ஷார்ட் அண்ட் சிம்பிள் சப்ரீஷ் ப்ரோ ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேற ஒரு தங்கமான விஷயம் இல்லை. ஹரிப்ரியா என் ஹரிச்சரன் ரொம்ப ரொம்ப சாரி. எல்லாத்துக்கும் எல்லா எல்லாமே கொலாப்ஸ் எங்க சைடு இருந்திருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கவர் பண்ணியிருக்கோம். கோஆப்ரேட் பண்ண மற்ற ஆர்டிஸ்ட் சில பேர் வந்து நம்மக்கிட்ட ஃபேஸ் ஷோ பண்ணாலும் ஆன் டைம் சொன்ன டைமில் அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அந்தமாரி ஒரு 30 மினிட்ஸ் கொடுங்கன்னா 30 மினிட்ஸில் அவங்க கரெக்டாக பக்காவாக இருப்பாங்க. ஸோ அந்தமாரி இருந்த ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப நன்றி. சுஜா, ஜூலி, ஸ்னேகன் ப்ரோ அண்ட் ரைசா, தேங்க்ஸ். எல்லா பேண்டுக்கும் ரொம்ப நன்றி. இசிஎஃப்எம் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து அவங்களுடைய கான்செப்டில் பாஸ் ஆகிட்டாங்க. எப்படின்னா இந்த ஷோ வந்து யாரும் நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. எவ்ரி திங் இஸ் வெரி பெஸ்ட் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க முடியாது. ஒவ்வொரு டிக்கெட் வாங்கின மனுஷங்களும் அது ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க அந்த ஷோ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு சம் டிலேஸ் அண்ட் அதர் சம் டிஸ்பியூட்ஸ் கொஞ்சம் வந்து பிக்கப்ஸ் இருந்துச்சு. அது வந்து ஷோ பேட்னு சொல்ல முடியாது. பட் அது வந்து கேஸ் பை கேஸ் வீல் ஹேண்டில் அண்ட் வீல் செட்டில் அண்ட் வீல் ஃபர்ஸ்ட். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். கவி சீக்கிரம் சீக்கிரம் கடைசி ஏதாவது சொல்லிடு, எல்லாம் கடைசி ஏதாவது சொல்லிடுங்க. ஓகே காய்ஸ், நிறைய பேசியாச்சு. அடுத்து எங்களோட ஷோ வந்து வரும்னு சொல்லியிருந்தாரு சார். கண்டிப்பாக வரும், அதுக்கு வெயிட் பண்ணுங்க ஓகேவா. இந்த மாதிரி இதோட முடிஞ்சு கண்டிப்பாக இருக்கு. அடுத்து எங்கள் ஷோ வரும், கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டே இருந்து சும்மா அது அது ஃப்ரீயா, அது வந்து ஃப்ரீயா பண்ண போறோம். தயவு செஞ்சு அதுக்காச்சும் எல்லாரும் வாங்க. இல்ல அதாவது டிக்கெட் விக்கிறோம், அதனால தான் நீங்க வரலன்னு நாங்க சொல்லல. உங்க யாரையும் நாங்க தரப்புறவாவும் பேசல. எப்படினா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு கொடுக்கறோம்னா எங்க திறமை எங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இப்ப நாங்க இப்படி செஞ்சுட்டோம், அடுத்த தடவை காசு கொடுத்து வாங்கன்னு சொன்ன எல்லாம்னு சொன்னீங்க, போன தடவை அப்படி செஞ்சீங்க, இந்த தடவை வச்சு செய்ய போறீங்களா அப்படின்னு யாராவது கேட்பீங்கல்ல, அதுக்கு தான் ஃப்ரீ ஆஃப் சார்ஜா தரோம். எங்களுக்கு அதை நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வந்து மீட் பண்ணுங்க சரிங்களா. ப்ரொமோஷன்ஸ் பண்ணி பண்ணி அப்படியே பேசு. அடுத்த ஷோக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க, ஏன்னா அது ஃப்ரீ ஷோ. இல்லை ஃப்ரீ ஷோ அப்படின்றதுக்காக இதாக பேசுவோம், சொன்ன மாதிரி தான். கண்டிப்பாக வாங்க, எங்களோட தரம் என்னன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது கூட தவற பேசுறதுதான் மன்னிப்பு கேட்டுக்கிற போது முறையில், ஏன்னா அது வந்துட்டு முழுக்க முழுக்க மனதில் என்ன இருந்துச்சோ கஷ்டங்கள் அதுக்கு உண்டான உழைப்பு போட்டு நம்மளுக்கு தேவைப்பட்ட ஊதியம் கிடைக்காதனால அவருடைய மன வருத்தங்கள் மூலியமாக தான் இந்த ஆதங்கள் நிறைய நடந்தது.
இப்போ என்னன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் ஹேட்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, நம்மளுடைய வளர்ச்சிக்கு முட்டை கட்டியாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லப்படுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம் பேக் அகெயின், இவ்வளோ தான் நீங்கள் தடை போட்டாலும் சரி நான் வளர்ந்து வருவேன், நான் கட்டையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விடைக்க ஆரம்பிப்பாங்க, நான் வளர்ந்து வருவேன் கம் பேக் அகெயின். ஸோ அதுமாரி அடுத்த நிகழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது, ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு தமிழ் என்று சொல்கிற தலைநிபுணர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, சும்மா வாயால் அது முதல் முறையாக செஞ்சு காமிங்க. நன்றி. ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ராஜேஸ்வரி கலாசெல்வம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. இது படிக்கும்போது கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. அடுத்து இன்னொருத்தர் வி கிரண் ராஜ், இன்ஸ்டாவில் முத முதல்ல அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இத்தனை மணிக்கு ஷோ ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸோ எங்களை ரொம்ப இது பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருந்தார், ப்ரோ ஐ டேக் பேக் எவ்ரி திங் ஐ சேட், இந்த ஷோ வந்து சிம்பிள் அமேசிங், எல்லாமே பக்காவாக செஞ்சுருந்தோம், கண்டிப்பாக க்ரௌடு தான் கொஞ்சம் குறவாயிடுச்சு அதனால தான் சொதப்பல் ஆயிடுச்சு அப்படி சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ ப்ரோ. இது வந்து மலேசியாவில், அதாவது மலேசியாவில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் எங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு, சிங்கப்பூர் மட்டும்தான் சொதப்பலாக போச்சு. சரி, ஒன்ஸ் அகெயின் ஸ்ரீ பாபா ஐயப்பன் சார்பில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ரொம்ப மன்னிச்சிருங்க, சாரி ஃபார் எனி இன்கன்வீனியன்ஸ் ஆர் காஸ்ட். இந்த மாதிரி நடந்துட்டு எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும், எல்லா எங்கள் அம்மா அப்பாவுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிரதர் சிஸ்டர்ஸ், என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஸ்டாஃப்க்கு எல்லோருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லோரும் வளர வைக்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக நல்லா வந்துடலாம்னு நினச்சேன், நடக்கலை, நடக்கும், மேபி டேக்கிங் லெசன் லேர்ன் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் லீகல் சூட்னு நான் ஓவியா கிட்ட நான் சொல்கிறேன், நான் ஹரீஷ் கிட்ட நான் சொல்கிறேன், பட் இவன் எனி கேஸ் என்கிட்ட கால் பண்ணி ஒரு மன்னிப்பு கேளுங்க போதும், அவர் ஃபோகையில் வரும். மன்னிப்போம் மறப்போம் என்று நம்ம தமிழர்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த மன்னிப்போம் மறப்போம் என்று சொல்வதற்கு எனக்கு அந்த மனம் உள்ளது. ஸோ ஐங் அபவுட் 2 weeks டு காண்டாக்ட் மீ என்ன, அவருடைய கார்டியன்ஸ் கூட நான் சொல்கிறேன், வெரி டிஸப்பாயின்ட் வித் யூ ப்ரோ, extremely disappointed. I thought that you were such an awesome person, but I got really screwed, you know, in such a way. And my Malaysian brothers, ninga artisa kuttu poitinga indha maari nadandhuchu ungalaiyum na mannikiren, mannippom marappom indha vishayathil irundhu yaarum vandu korai kulla solla vendam, yaarum thavaraga pesa vendam, yaar pattiyum vandu avangalukku troll panna vendam, dayavu seidhu avanga ellarum en brothers da, ellarum en sisters da, எல்லாம் என் ஃபேமிலி தான், நமக்குள்ள வந்து ஒரு குடும்ப சண்டை மாதிரி தான், அதனால் நான் கைது செய்து இந்த மாதிரி தவறுகளை பண்ணிடாதீங்க, பண்ணாதீங்க. டேக் கேர், காட் பிளஸ் எவ்ரிவன். சாய்ராம் ஸ்ரீ சாய்பாபாவுடைய வாழ்த்துக்கள் இருக்கும். நன்றி, வணக்கம்.